श्रीरंग मंगलनिधिं करुणानिवासं श्री वेंकटाद्रि शिखरालय कालमेघं श्री हस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातं श्रीशं नमामि शिरसा यदुशैल दीपं अडियार्हलान उंगल नडुवे श्रीनिवास कल्याणत्त पत्ति श्रिद नेरं एडुत्तु चोल्लुं भाग्यं किट्टी उल्लदु श्रीनिवासन एन्नाले नमक्क न्याबहं वरुवदु एळु मलैगल सप्तगिरी मलयप्प स्वामी वेंकटेश पेरुमाल एल्लात्त विड गोविंदा 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 एन्न उलहोर अनैवरुम अळैत्तु कोंडे मलै एरुवर्गले अदु कंडिप्पाग न्याबहत्तुक्कु वरु अंद तिरुमलैयनुडैय माहात्म्यम वेंकटेश पेरुमान अंगे एदर्क्काग वंदार அவர் எப்படி பத்மாவதி தாயாரை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் இவை அத்தனையுமே சுவையான சரித்திரங்கள் அதை ரிஷிகள் எப்படி சொல்லியிருப்பார்களோ ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி அனுபவித்திருப்பார்களோ அதையே முன்னோடியாக கொண்டு நாமும் சற்று அனுபவிக்கலாம் முதலிலே அடியன் சொன்ன ஸ்லோகம் சில திவ்வதேசங்களுடைய பெருமையை குறித்து சொல்லுகிறது கோயில் திருமலை பெருமாள் கோவில் என்று முக்கியமாக மூணு திருத்தலங்களை கொண்டாடுகிறோம் 108 வைணவ திருத்தலங்கள் அனைவரும் அறிந்ததே அதிலே முதன்மை பெற்றதென்னு கோயில் திருமல பெருமாள் கோவில்னு சொல்லுவார்கள் அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் கோயில்னு சொல்லப்படுகிறது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் இரண்டு காவேரிக்கு நடுவிலே பெரிய பெருமாள் அரங்கநாதன் சயனித்து நமக்கு சேவை சாதிக்கிறார் அது முதல் திவ்வதேசம் அடுத்து திருமலைன்னு சொல்லப்படுவது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெங்கடேசன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் அவனுடைய ஆஸ்தானம் மலை எத்தனையோ இருக்கலாம் ஆனால் திருமலைன்னு சொல்ல வேணுமென்றால் அது ஏழு மலைகளை மட்டுமே குறிக்கும் அது இரண்டாவது திருத்தலம் அடுத்து மூணாவது பெருமாள் கோவில்னு வழங்கப்படுகிற காஞ்சிபுரம் தேவாதிராஜ பெருமான் ஹஸ்திகிரி என்னும் சிறிய மலைக்கு மேலே எழுந்தருளி இருக்கிறான் இந்த மூணத்தான் திருவரங்கத்தையும் திருமலை திருவேங்கடத்தையும் காஞ்சிபுரத்தையும் முக்கியமான மூணு திவ்வதேசங்களாக கொண்டாடுவார்கள் அதிலே இப்போது நாம் நோக்க வேண்டியது திருமலையினுடைய மகாத்மியம் இந்த திருமலைக்கே என்ன சிறப்பென்றால் ருக்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திவ்வதேசம் இது வேதங்களுக்கு காலம் கிடையாது அனாதி காலமாக இருக்கும் இன்னார் சொன்னார் என்று கிடையாது பொய் சொல்லும் மாற்றி சொல்லும் ஏமாற்றும் மறந்து போகும் என்கிற எந்த குற்றமுமே கிடையாது அப்படிப்பட்ட சாஸ்திரமாகிற வேதங்கள் ஒன்று கூடி மலையப்ப சுவாமியை பற்றி பேசுகின்றன அதிலேயும் ரொம்ப முக்கியமாக ருக்வேதத்திலே ஏழு மலைகளை பற்றியும் சொல்லி நமக்கு வேறு புகலிடம் இல்லை என்றால் மலையப்பனை நோக்கி நடக்க வேணும் கோவிந்த கோவிந்த என்று சொல்ல வேணும் எம்பெருமான் நம் அனைவரையும் காக்கிறான் என்றே நமக்கு உபதேசிக்கிறது ஆகையால் திருமலைக்கே தனிச்சிறப்பு வேதத்திலேயே சொல்லப்பட்ட சிறப்பு அதோடு இல்லாமல் 10 புராணங்கள் பல பல புராணங்கள் இருந்தாலும் முக்கியமான 10 புராணங்கள் திருவேங்கடம் திருமலையினுடைய மகாத்மத்தை நமக்கு சொல்ல வந்தன அதனாலே இந்த திவ்வதேசங்களிலே திருமலைக்கு தனிச்சிறப்புன்னு தெரிந்து கொள்கிறோம் பகவானோ மலைக்கு மேலே எழுந்தருளியுள்ளார் வைகுண்டத்திலும் இருக்கிறார் மலைக்கு மேலே திருமலையிலும் இருக்கிறார் பூமியிலேயும் சயனித்து சேவை சாதிக்கிறார் ஆனால் நடுவில் இருக்கிற பெருமாளுக்கு என்ன ஏற்றமென்னால் கீழே இருப்போர்களெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறி சேவிக்கட்டும் மேலே இருக்கிற வானோர்களெல்லாம் சிரமப்பட்டு இறங்கி சேவிக்கட்டும் என்ன பூமியோடு இருந்துட்டா நாம் ரொம்ப சுலபமாக சேவிச்சுடுவோம் ஆனால் தேவர்கள் புகார் சொல்ல மாட்டாளா நாங்கள் ரொம்ப இறங்க வேண்டியிருக்கேன்னுட்டு வைகுண்டத்திலே இருந்துட்டால் நித்தசூரிகள் கிட்டக்க போய் சேவிச்சிருவார்கள் ஆனால் நாம் புகார் சொல்ல மாட்டோமா ரொம்ப ஏறி போய் சேவிக்க வேண்டியிருக்கேன்னுட்டு ரெண்டு பேர் புகாரும் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நடுவான திருமலையிலே பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் மேலே இருப்பவர்கள் இறங்கி நமஸ்கரிக்கட்டும் கீழே இருப்பவர்கள் ஏறி நமஸ்கரிக்கட்டும் வானத்தில் உள்ளாரும் பகவானுக்கு குழந்ததான் நம் போன்ற மண்ணில் உள்ளாரும் பகவானுக்கு குழந்ததான்
ஒரு தாய்க்கு ரெட்ட குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுங்கோ, அப்போ இரண்டு பக்கத்திலேயும் பால் ஊட்டுவளா மாட்டாளா? அதே போல திருவேங்கடவன் சீனிவாசனுக்கு ரெட்ட குழந்தைகள். வானத்திலே உள்ள நித்தசூரிகளும் ஒரு குழந்தை, நம்ம போன்ற மனுஷர்களும் மற்றொரு குழந்தை. இரண்டு குழந்தைகளுக்குமாக நடுவான திருமலையிலே எழுந்தொருளி பெருமான் சேவை சாதிக்கிறார். திருவேங்கடத்தில் கர்ப்ப கிரகத்திலே தனித்துத்தானே பெருமானுடைய சேவை. அருகிலே எந்த நாய்ச்சியாரும் கிடையாது. ஆனால் திருமார்பிலேயே தன் பிராட்டியை தேவ தேவ திவ்ய மகிழ்ச்சியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தன் திருமார்பிலேயே எழுந்துருள பண்ணிக்கொண்டு பெருமான் சேவை சாதிக்கிறார். அவனுடைய வைபவம் என்ன? ஏன் அந்த இடத்துல தனித்திருக்கிறார்? எப்போ கல்யாணம் பண்ணி கொண்டார்? சீனிவாச கல்யாணம்னா சீனிவாச பெருமானுக்கு ஆரோட கல்யாணம் நிகழ்ந்தது? பத்மாவதி தாயார கடிமணம் புரிந்தாராமே, அவள் எங்கு பிறந்தாள், எங்கு வளர்ந்தாள், ஏன் பெருமானை கல்யாணம் பண்ணி கொண்டாள்? இந்த சரித்திரத்தையெல்லாம் நாம் பார்க்க வேண்டுமென்னால் கொஞ்சம் காலத்தில் பின்னோக்கி செல்ல வேண்டும். இது இன்று நிகழ்ந்ததல்ல. மேலும் ஏழு மலைங்கிறது இன்று இருக்கக்கூடிய மலையும் அல்ல, இது கிருதயுகத்திலேந்து இருக்கக்கூடிய மலை. இம்மலைக்கு பல பெயர்கள் உண்டு. கிருதயுகத்திலே விருஷபாத்ரி என்று இதற்கு பெயர். திரேதாயுகத்திலே அஞ்சனாத்ரி என்று பெயர். துவாபர யுகத்திலே சேஷாச்சலம், சேஷாத்ரின்னு பெயர். இப்பிருக்கிற கலியுகத்திலே தான் இதற்கு இந்த பெயர் வேங்கடாச்சலம், வேங்கடாத்ரிங்கிற பெயர் ஏற்பட்டது. அப்போ நான்கு யுகங்களாகவா திருமலை இருக்கிறது? ஒரு நான்கு யுகம்னு சொன்னால் எத்தனை ஆண்டுகள் ஓடுணும் தெரியுமா? 43,20,000 வருஷங்கள். ஒன்றில்லே ரெண்டில்லே. அதில் கலியுகத்துக்கு மட்டுமே 4,32,000. அதை விட ரெண்டு மடங்கு பெருசு துவாபர யுகம். அதை விட பெரியது திரேதாயுகம். அதை விட பெரியது கிருதயுகம். கிருதயுகம் தொடங்கி ஏழு மலைகளும் இருந்து வருகின்றனவாம். மலையும் ஏழு பல ஜென்மங்களாக இருந்தாலும் பல பிறவிகளில் உள்ள பெரியோர்களின் மலையப்பனை சேவித்து கொண்டுதான் வந்துள்ளார்கள். ஆனால் வெங்கடேச பெருமாளுக்கு என்ன வைபவம்னால் கலியுகத்துக்குன்னு இருக்கிற பெருமாள், கலௌ வெங்கடநாயகான்னு கொண்டாடுவார்கள். மலை வெகு நாட்களாக இருக்கின்றன, எல்லா யுகத்திலேயும் உண்டு. ஆனால் வெங்கடேச பெருமான் மலையப்பனாக அங்கே எப்போ வந்தார்? அதுவே ரொம்ப முக்கியமான சரித்திரம். அவர் அந்தூர் பெருமாள் அல்லர். அவர் எந்த ஊரில் இருந்தோ இங்கே வந்து சேர்ந்த பெருமாள் தான். அப்போ அந்தூருக்குன்னு ஒரு பெருமாள் உண்டா இல்லையான்னா நாம் இப்போ சேவிக்க போகிறோமே, ஆதி வராக பெருமான். சுவாமி புஷ்கரணி கரையிலே, புஷ்கரணி கரையில் இருக்கிற வராக சுவாமி அவர் தான் அந்த ஊருக்கே அதிபதி. அந்த ஊர் பெருமாள் அவர் தான். ஆனால் அவருக்கு அவ்வளவு பிரபலத்தை பிராபல்யத்தை காணுமே. நாம் திருவேங்கடமுடையான தானே முக்கியமாக போய் சேவிக்கிறோம்னா இடம் கொடுத்தார், இடம் பேடுத்து இன்னைக்கு இவர் மொத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சு விட்டுனார்னு சொல்ல வேண்டிதான். இது ஏன் நடந்ததுங்கிற சரித்திரத்தை பார்ப்போம். ஒரு குன்றத்துக்கு மேலே விளக்கேற்றி வைத்தால் அனைவருக்கும் பிரகாசமாக இருக்க முடியும். ஒரு விளக்கேற்றுறோம், கார்த்திகை பண்டிகை வருதுன்னு வச்சுங்கோ, அதுக்குன்னு விளக்கு ஏற்றுக்கிறோம். அந்த அகலை கீழே வச்சா ரொம்ப வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியாது. அதே ஒரு மாடத்தில் ஏற்றி வைத்தோம்னா அந்த இடத்தை சுற்றி வெளிச்சம் கொடுக்க முடியும். ஆழ்வார் பாசுரம் நாம் அனைவரும் அறிந்தது தான், வையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று என்ன பொய்கையாழ்வார் அழகாப்பாசுரம் பாடியிருக்கார். அகல் விளக்கு ஏற்றி வைத்தால் உள்ளிருட்டு போகும். ஆனால் பகவானை பற்றின விளக்கு, அவனை பற்றின பாசுரங்கள், அவனை பற்றின ஸ்தோத்திரங்கள், அதை விளக்காக ஏற்றி வைத்தோம்னால் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அறிவின்மையாகிற இருட்டு தொலையும். வெளியிருட்டு தொலைவது ஒன்று, உள்ளிருட்டு தொலைய வேண்டும் இல்லையோ? அறிவில்லாமை அஜ்ஞானம்ங்கிற இருட்டு, அந்த இருட்டை போக்குவதற்காகத்தான் சீனிவாச பெருமான் குன்றத்திலே ஏற்றப்பட்ட விளக்கை போலே இன்னைக்கு நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆழ்வார் பாசுரத்திலே தெரிவிக்கிறார், வேடார் வேங்கடமேய விளக்கே, வேங்கடத்திலே மெய்கின்ற விளக்கான எம்பெருமானே, உன்னுடைய அனுகிரகத்தாலே எனக்கு மதி ஏற்பட வேண்டும், ஞானம் பிறக்க வேண்டும், என்னுடைய அஜ்ஞானமாகிற இருட்டத்தனையும் தொலைய வேண்டும், இதற்கு நீயே நமக்கு துணை புரிவாயின்னு பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அந்த திருமலையப்பனுடைய சரித்திரத்தை ஒருவாறு உற்று நோக்குவோம். அனைவரும் அறிந்திருக்கிற சரித்திரம்தான், இருந்தாலும் மற்றொரு முறை ஆனந்தமாக கேட்போமே. பகவத் விஷயத்தை எத்தனை தரம் கேட்டா போருங்கிற எண்ணம் ஏற்பட்டுட போறதா? அர்ஜுனனுக்கு எத்தனையோ விஷயம் கண்ணனை பத்தி தெரியும், ஆனால் திரும்ப கேட்டான், பூய கதைய திருப்திருகி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். எத்தனை தரம் உன்னை பற்றி கேட்டாலும் மேலும் மேலும் கேட்கணுங்கிற ஆவல் தான் எழுக்கிறது. ஒரு கதை புஸ்தகம் படிக்கிறோன்னு வச்சுங்க, ஒரு தரம் படிச்சுட்டு அடுத்த வாரம் படிக்கிறதுக்கு நமக்கு புத்தி போகாது. நாளிதழ் படிக்கிறோம், இன்னைக்கார்த்தால வந்த செய்தித்தாளை இன்று படிப்போம்,
யாரானும் நாளை படிப்போமா? ஆனால் சீனிவாச கல்யாணத்தை யுகம் யுகமாக கேட்டுருக்கோம். திருமலையனுடைய மகாத்மியத்தை எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம். ராமாயணத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவைகள் கேட்டிருக்கோம். ஆனால் இன்னும் விடாமல் கேட்டுருக்கோமேனால் கேட்டு ஆறாறு வானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்லே கேட்டுட்டு போருங்கிற புத்தி நம்ம காதுகளுக்கு ஏற்படாது. அது அடிக்கடி அடிக்கடி அப்பொழுதுக்கு அப்பொழுதைய நாராவ் அமுதமாகிற சரித்திரம். சரித்திரம் தொடங்க வேண்டியது கிருதயுகத்தில். கிருதயுகத்தில் விருஷபாச்சலம், விருஷபாத்ரின்னு பேர். அச்சலம்னு சொன்னாலோ அத்ரின்னு சொன்னாலோ மலையை குறிக்கும். சலம் சலிப்பது, அசைவது. அச்சலம் அசையாதது, கல்லை போல நிற்கிறது, மலையை போல நிற்கிறதுன்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அதனால தான் அசங்காமல் இருக்கக்கூடிய மலை. அதே போலத்தான் மலையப்பனுடைய திருவடிகளும் அசங்காது. அடியார்கள் எத்தனை பேர் அந்த திருவடிகளை பற்றினாலும் அவர்கள் ஒத்தொத்தரையும் வைகுண்டத்துக்கு அனுப்பிச்சுட்டே இருக்குமே தவிர அது தன்னிடத்திலிருந்து ஒரு துளி அசங்காது. அந்த வைகுண்டத்திலே இருந்த எம்பெருமான் தான் திருவேங்கடமுடையானாக கீழே வந்து இன்னும் நமக்கு சேவை சாதிக்கிறார். முதல் யுகமான கிருதயுகத்திலே 5000 ஆண்டுகளுக்கு விருஷபாசுரன் என்று பெயர் பெற்றவன் பகவானோடையே சண்டை போடுவதற்காக தவம் பண்ணினான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 5000 வருஷம் கடும் தவம் புரிந்தான். உன்னே தோன்றி என்னத்துக்கு தவம் பண்ணேன்னு பெருமாள் கேட்டார். உன்னோட சண்டை போடணும்னா. இது யாரும் கேள்விப்பட்டது இல்லையோ இல்லையோ. பெருமானோடைய சண்டையிட்டு அவராலே முடிக்க பெற்று இந்த மலை நீ எங்கே எழுந்தருளி இருக்க போகிறாயோ, இது என் பேரில் வழங்க வேண்டும்னு அசுரன் வரம் கேட்டான். பகவான் கொடுத்தபடியால் அது விருஷபாத்ரிங்கிற பேரோட இன்றும் இருக்கிறது. அதுக்கு மற்றொரு பேர் உண்டு, வராக க்ஷேத்திரம்னே சொல்லுவார்கள். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திருத்தலம் வராக க்ஷேத்திரமாகவே இருக்கும். இப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர்னு பார்த்தா வராக க்ஷேத்திரம், ஸ்ரீமுஷ்டம்னு பார்த்தா வராக க்ஷேத்திரம், இப்படி பல இடமும் வராக க்ஷேத்திரம். என்ன அவதாரங்களுக்குள்ள ரொம்ப முற்பட்ட அவதாரம் வராக அவதாரம். ஹிரண்யாட்சங்கிற அசுரனை வராகப் பெருமான் கொன்று முடித்தார். பன்றி உருவத்தை எடுத்துக்கொண்டார். கேடலாக பன்றியாக குரோடாரூபத்தை எடுத்துக்கொண்டு ஹிரண்யாட்சங்கிற அசுரனை முடிச்சுட்டார். அப்புறம் ஆயாசம் பெரிய வேலை முடிஞ்சிட்டு சொல்லி பூமி பிராட்டியை ரட்சித்து கொடுத்தார். பூமாதேவியை ஹிரண்யாட்சங்கிற அசுரன் கடலுக்குள்ளே கொண்டு போய் மடித்து மறைத்து வைத்து விட்டான். அவனை முடித்து பூமாதேவியை ரட்சித்து விட்டார். ஆயாசம் ஓய்வெடுக்க வேண்டும். அப்போ இதை பார்த்தா இந்த மலை ரொம்ப அழகாக இருந்தது. இதனுடைய இயற்கை சூழல், சுற்றும் ஒட்டி கொண்டிருக்கிற அருவிகள், இதில் இருக்கக்கூடிய வானரங்கள் வேடர்கள், இதை பார்த்த எம்பெருமான் இங்கேயே தங்கிடுவோம் என்று வராகப் பெருமான் தான் முதல் முதலில் கிருதயுகத்திலேயே அவ்விடத்தில் வந்து தங்கினார். அப்போதிருந்தது வராக க்ஷேத்திரமாகத்தான் இருந்தது. அப்போ வராக க்ஷேத்திரமான கதை பார்த்துட்டோம், ரிஷபாச்சலம்ங்கிற ஏன் பேர் வந்ததுங்கிற கதை பார்த்துட்டோம். அடுத்தது த்ரேதாயுகம். இந்த யுகத்தில் அஞ்சனாத்ரி ஏன் அந்த பேர், பெயர் காரணமே அஞ்சனாதேவியாலே தான் ஏற்பட்டது. ஹனுமானுடைய தாயார் தான் அஞ்சனாதேவிங்கிறது நாம் அறிந்த செய்தி. அவளுக்கு அப்போது புத்திரப்பேறு ஏற்படவில்லை. த்ரேதாயுகத்தில் தானே ராமாவதாரம் நடந்தது. ராமாவதாரத்தின் போது தானே ஹனுமான்கிற கதாபாத்திரத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஹனுமான் இன்னும் பிறக்கவில்லை. அவருடைய தந்தையாருக்கு கேசரின்னு பெயர், தாயாருக்கு அஞ்சனான்னு பேர். அதனால தான் இவருக்கு ஆஞ்சநேயருங்கிற பேர் ஏற்பட்டது. அஞ்சனாதேவி கடுந்தவம் புரிகிறாள். இந்த மலையில் இருந்து கொண்டு தான் பகவானிடத்திலே தவம் புரிந்து அவனும் பிரத்யட்சமாக வந்து தனக்கு புத்திரப்பேர் வேணுமென்று கேட்க வாயு பகவானுடைய அருளாலே ஆஞ்சநேய சுவாமி அவதரித்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ தபஸ் பண்ணினபடியாலே அஞ்சனாத்ரி என்று த்ரேதாயுகத்திலே இதற்கு பேர் ஏற்பட்டது. அதுக்கு மேலே மூணாவது யுகம் துவாபர யுகம். இது கிருஷ்ணாவதாரம் நடந்த யுகம் அல்லவா. துவாபர யுகத்திலே சேஷாச்சலம் என்கிற பேர் ஏற்பட்டது. சேஷாத்ரின்னு சொல்லுவார்கள், சேஷாச்சலம்னு சொல்லுவார்கள். அச்சலம்னாலும் அத்ரி என்னாலும் மலை தான். இதுக்கே அந்த பேர் வந்ததுனால் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டு விட்டது. உள்ள பெருமாளை சேவிக்கணுங்கிறதுக்காக போறச்சே ஒருத்தரை ஒருத்தர் தடுத்தார். கோபம் வந்துருச்சு. நாம் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு துளி அகங்காரம். அதனால் ரெண்டு பேருக்கும் போட்டி. போட்டி என்ன தெரியுமா, மேருமலை. நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. மேரு சிகரிடாமகம்னு கண்ணன் கீதையில் தெரிவிக்கிறார். ரொம்ப ஸ்திரமான மலை, நினைப்பதற்கரிய பருத்த மலை. அந்த மலையை ஆதிசேஷன் சுற்றி தன்னுடைய தலையாலே மேற்புறத்தில் அழுத்தி கொண்டார். வாயு காற்று வீச வேண்டும், யார் ஜெயிக்கிறாங்கிறது போட்டி. காற்று வீசி ஆதிசேஷன் சுற்றின்னு இருக்காரே அதை அப்புறப்படுத்தி மலை தனியாக போயிட்டா காற்று ஜெயிச்சதுன்னு அர்த்தம். காற்று வீசினாலும் ஆதிசேஷன் தன் தலையை தூக்கவே இல்லைன்னு வச்சுங்கோ, அப்போ ஆதிசேஷன் ஜெயிச்சுட்டார்னு அர்த்தம்.
ரெண்டு பேருக்குள்ள யார் பலசாலிங்கிற போட்டி ஏற்பட்டது. வாயு வேகமாக காற்று வீசினார். எத்தனை வீசினாலும் ஆதிசேஷன் தலையை நிமித்தவே இல்லை. அந்த சமயம் பார்த்து பகவானுடைய திருவுள்ளத்தாலே நாரதர் வந்தார். தன்னுடைய வீணையை மீட்டினார். வீணநாதர் ரொம்ப அழகாக காதல பட்டு சொல்லியோ சட்டுன்னு ஆதிசேஷன் தலையை தூக்கி படத்தை எடுத்து விரித்து ஆட ஆரம்பித்தார். அது மேலே போன உடனே மேரு பருவத்தினுடைய மேற்பகுதி காற்றாலை அடித்து வெளியே போய்விட்டது. ஓ, ஆதிசேஷன் தோத்துட்டார் என்கிற அளவுக்கு முடிவு வரணும். ஆனால் அப்போதான் வாயு பகவான் தெரிந்து கொண்டார், நாம் தேவையில்லாமல் போட்டியிட்டு இருக்கிறோம். அவனும் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவர், நானும் பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவன், ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் போட்டி ஏற்பட்டிருக்கலாமா என்று தெரிந்து கொண்டு இருவரும் பெருமானை தொழுதார்கள்னு சரித்திரம். அப்போது ஆதிசேஷனுடைய பிரார்த்தனையாலே சேஷாச்சலம் என்கிற பேர் ஏற்பட்டது. ஆக மூன்று யுகத்தையும் பார்த்தோம். ஆனால் நமக்கு அந்த மூணு இப்போ முக்கியமில்லை, கலியுகம்தானே நமக்கு முக்கியம். வேங்கடாச்சலம், வேங்கடாத்ரிங்கிற பேர் ஏற்பட்டது. இந்த பெயர் எதனால் வந்ததுன்னால், வேம் கட என்னை இத்தை இரண்டாக பிரித்து கொள்ள வேண்டும். வேம்னு சொன்னால் ஒரு அர்த்தம், கடன்னு சொன்னால் மற்றொரு அர்த்தம். வேங்காரஹ அமிர்த பீஜஸ்து கடம் ஐஸ்வர்யமுச்சதே அமிர்த ஐஸ்வர்ய சத்யத்வாது வேங்கடாத்ரி ரிதி ஸ்மிருதஹ. வேம் என்னால் அமிர்தத்தை குறிக்கும், அடுத்தது கட என்னால் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அமிர்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய தன்மை அமிர்தமா? நாம் ஒன்றும் திருவேங்கடத்தில் சேவிக்க போனால் நமக்கு அமிர்தம் கிடைக்கிறது இல்லையேன்னு சொல்லத் தோணும். அமிர்தம்னா இந்த குடத்தில் இருக்கிற அமிர்தம் அல்ல, அழியாத் தன்மை, நித்தியமான தன்மை. எப்போதும் வைகுண்டத்தில் அழிவு கிடையாதல்லவா? பூலோகத்தில் தானே மாறி மாறி பிறக்கிறோம். பிறப்பு இறப்பு மூப்பு துக்கம் பசி தாகம் இத்தனையும் இங்கே. ஆனால் திருவேங்கடத்தில் கொஞ்ச நேரம் நின்னோன்னு வச்சுங்கோ, அது அமிர்தத்தன்மையே கொடுத்து விடுகிறது. வைகுண்டத்தில் இருந்தால் என்ன ஆனந்தமோ அதை அது கொடுக்கும். அந்த திவ்யதேச விமானத்துக்கே பேர் தெரியுமா? ஸ்வரண விமானம், தங்க விமானம், தகதகான்னு எத்தனை தடவை படங்களில் நாம் பார்த்துருக்கோம், சித்திர ரூபத்தில் சேவிச்சிருக்கோம், நேர போர்ச்சியை சேவிச்சிருக்கோம். ஆனந்த நிலைய விமானம்னு அதுக்கு பேர். ஆனந்த நிலை பெற்றிருக்கிற இடம். லோகத்தில் எங்கு மகிழ்ச்சி இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனால் திருவேங்கடத்தில் அந்த விமானத்துக்கு அருகே இருந்தோம்னால் ஆனந்தம் மொத்தமும் அங்கு தான் இருக்குமா? ஆனால் ஆனந்த நிலைய விமானத்தை பார்த்தாலே நாம் மகிழ்ச்சி கடலிலே மூழ்கிறோம். அந்த திவ்யதேசத்தில் இருக்கிற பெருமானை தொழுதால் அவர் வைகுண்டமாகிற அமிர்தத்தையே நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆக வேம் என்பது அமிர்தத்தையும், கடா என்பது ஐஸ்வர்யத்தையும், நித்தியத்தன்மையாகிற வைகுண்டத்தையும் கொடுக்கும், இவ்வுலகத்தில் வாழும்போது வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். இந்த ரெண்டும் கொடுக்கிறபடியால் தான் வேங்கட என்கிற பேர் ஏற்பட்டது. மற்றொரு விதத்திலையும் இதுக்கு பொருள் கூறுவர்கள். வேம் என்னாலோ கட என்னாலோ தமிழ்லையும் பொருள் பார்க்கலாம், சம்ஸ்கிருதத்திலையும் பார்க்கலாம். சர்வ பாபானி வேம் பிராகுகு கடஹா தத்த தாக உச்சதே. வேம் என்றால் அனைத்து பாபங்கள். நாம் எத்தனையோ பாபங்களை பண்ணியிருக்கோம், அந்த பாபங்களுக்கெல்லாம் வேம் என்று வடமொழியிலே சொல்லுகிறோம். கடஹா தத்தாக உச்சதே, கடஹா என்னால் அது கொளுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். நம் பாபங்கள் அத்தனையும் கொளுத்தப்படுமாம். வேங்கட, பாபங்கள் கொளுத்தப்படுகின்றன. அந்த மலையிலே சற்று நேரம் நின்னோம்னால் நம் பாவங்கள் அத்தனையும் கொளுத்தப்படும். இது சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். ஆனால் இந்த சொல்லுக்கே இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? சாதாரணமாக ஒரு பாஷையில் இருக்கிற சொல் மற்றொரு பாஷையில் இருக்காது, அப்படியே இருந்தாலும் அந்த பொருளிலே இருக்காது. ஆனால் இந்த சொல்லுக்கு என்ன பெருமைன்னா, வடமொழியிலேயும் வேங்கடா என்னும் சொல்லுக்கு பாபங்கள் எரிக்கப்படுகின்றனன்னு தான் அர்த்தம். நம் தமிழ் பாஷையிலேயும் வேங்கடாங்கிற சொல்லுக்கு பாபங்கள் எரிக்கப்படுகின்றன தான் அர்த்தம். என வேம் வெந்து போதல், வேம் என்றால் எரிக்கப்படுறதுன்னு அர்த்தம். கடன் கடன்கள் பாபங்கள்னு அர்த்தம். அப்போ எரிக்கப்படுகின்றன பாபங்கள் தமிழ் அர்த்தம், பாபங்கள் எரிக்கப்படுகின்றன சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம். ஒரே சொல் ரெண்டு பாஷையில் இருக்கு, அர்த்தமா அதே. இதை போல ஒரு சொல் கிடைக்குமா? அதனால தான் வேங்கடம் வேங்கடம்னு கொண்டாடுகிறோம். அந்த வேங்கடாச்சலத்தின் மகாத்மியமே நான்கு யுகங்களாக வருகிறதாம். வேங்கட கிருதே விருஷபாத்ரிம் பிரபக்ஷந்தே த்ரேதாயாம் அஞ்சனாச்சலம் துவாபரே சேஷாச்சலம் செய்வ கலௌ ஸ்ரீ வேங்கடாச்சலம். கலியுகத்திலே வேங்கடாச்சலமாக இருக்கிறது திருவேங்கடமுடையான் இங்கே வந்து சேவை சாதித்தபடியால் இது வேங்கடாச்சலமாயிற்று. வேங்கடத்தில் பெருமாள் இருக்கிறார் இல்லையோ, ஆனால் அவருக்கு திருவேங்கடமுடையான்கிற பேர் ஏற்பட்டது. வேங்கடமாகிற மலையை உடையவன் வேங்கடமுடையான். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லாமே வேங்கடத்தம்மான்
வேங்கடத்தான், வேங்கடத்தே உரைகின்ற பிரான் என்றுதான் பெருமானை பற்றி கொண்டாடுவார்கள். ஆக நான்காவது யுகத்திலே தான் வெங்கடேச பெருமாளுக்கு அது ஆஸ்தானமாச்சு. அது வரைக்கும் யார் இருந்திருக்கிறார்கள்? ஆதி வராக பெருமான். அது வராக க்ஷேத்திரமாகத்தான் இருந்திருக்கு. அப்படி இருந்தது, ஏன் அவர் கைவிட்டு படுத்து? அவருக்கு இருக்கிற முக்கியத்துவம் குறைந்து ஏன் வெங்கடேச பெருமாளுக்கு பெருமை ஏற்பட்டது? அந்த கதையை நாம் அவசியம் பார்க்க வேண்டும். உலகத்துக்கே ஓர் விளக்கானவன் எம்பெருமான். அவன் ஓரோர் யுகத்தில் அடியார்களுக்கு ஓரோரு மாதிரி நன்மை புரிகிறான். அப்போது இது நடந்த ஒரு சரித்திரம். பல ரிஷிகள் எல்லாரும் கூடி பகவானை குறித்து ஒரு யாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கதை என்னென்ன ஆர்வத்தோடு கேட்டுங்கோ. கதை தெரிஞ்சதுன்னா தான் மேற்கொண்டு ஏன் பிராட்டிய பெருமாள் கல்யாணம் பண்ணிண்டாருங்கிறதை நம்மால் புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். பல ரிஷிகள் சேர்ந்து ஒரு யஜ்ஞம் பண்ணிட்டுருக்கா, யாகம் பண்ணுகிறார்கள். அப்போ நாரத பகவான் அந்த பக்கம் வந்தார். நீங்கள் இதெல்லாம் யாகம் பண்ணிட்டுருக்கீங்களே, இதனுடைய ஹவிர்பாகத்தை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? ஒரு யாகம்னா அதில் ஹவிஸு பொருள் உருவாகிறதே, அந்த பொருளை ஒருத்தருக்கு ஆகுதி கொடுக்குறோம், அக்னி பகவானுக்கு கொடுக்குறோம், ஒரு தேவதைக்கு கொடுக்க வேண்டும், நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீர்கள் என்று ஒரு கேள்வி கட்டி வைத்தார். அப்புறந்தான் இவாளுக்கு சந்தேகமே ஏற்பட்டது. ஓ, நாம் இப்போ யாருக்கு கொடுக்கலாம்? இதிலிருந்து எந்த தேவதை சத்துவமயமான தேவதையோ, சத்துவகுணமுடைய தேவதையோ, அதற்குத்தான் நம்ம ஹவிர்பாகத்தை கொடுக்கணும் என்று ரிஷிகள் கூடி முடிவு பண்ணிட்டா. அது என்னன்னு கொஞ்சம் விளக்கிறேன். சத்துவம், ரஜஸு, தமசு என்று முக்குணங்கள் நம்மிடத்திலே உண்டு. சத்துவம், ரஜஸ், தம இதி குணாக பிரகிருதி சம்பவாக, நம்மோட உடம்போட விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவை இம்மூன்று குணங்கள். ஒன்று சத்துவகுணம், ஒன்று ரஜோகுணம், ஒன்று தர்மோகுணம். சத்துவகுணம்ங்கிறது நேர்மை, உண்மை, அறிவு, ஆர்வம், நல்ல காரியத்தை செய்யக்கூடிய திறன், இது இத்தனையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரஜோகுணம்ங்கிறது கோபம், ஆசை, பேராசை, கருமித்தனம், இது இத்தனை ஏற்படுத்தும். தமோகுணம்ங்கிறது தூக்கம், சோம்பல், அறிவின்மை, மயக்கம், இது இத்தனை ஏற்படுத்தும். இந்த மூணு குணங்களும் நம்ம இடத்தில் எப்போதுமே உண்டு. நீங்களே பார்த்துருப்பீளே, சில சமயம் பார்த்தா ரொம்ப தெளிவாக இருப்போம், ஆனால் சில சமயம் தெளிவாகவே இருக்காது. புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்க்கச்சே ஒரு தரம் படிக்கச்சேவே அர்த்தம் புரியறாப்புல இருக்கும். சில நாள் நாலு தரம் படித்தா கூட அர்த்தமே புரியாது. சில நாள் என்னமோ கார்த்தால் எழுந்ததுலேருந்தே தூக்கம் வராப்புல இருக்கும். சில நாள் ஏனோ தேவையில்லாத கோபப்பட்டுண்டே இருக்கா போல் இருப்போம். ஏன்னால் அன்றன்று சத்துவகுணம் வசதியாக இருக்குது, ரஜோகுணம் அதிகமாக போச்சு, தமோகுணம் கூட போச்சுன்னு அர்த்தம். இதில் விடியற்காலை பொழுதுங்கிறது சத்துவகுணம் நிரம்ப இருக்கிற பொழுது, பிற்பகல் பொழுதுங்கிறது ரஜோகுணம் நிரம்ப இருக்கிற பொழுது, இரவு பொழுதுங்கிறது தமோகுணம் நிரம்ப இருக்கிற பொழுது. அதனால தான் இரவு வந்தால் தூங்கி போடுறோம். நம்ம கொதிக்கிறது கோபப்படுறதெல்லாம் மத்தியானத்திலே கொஞ்சம் காலங்காலத்தால் ஒழுங்காக இருக்கும் பாருங்க. ஏன்னா அப்போ தான் சத்துவகுணம் இருக்கும். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், முக்குணத்தில் இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றினின்று. இந்த மூன்று குணங்களுக்குள்ளே இரண்டு குணங்களை தொலைங்கோ, ரஜோகுண தமோகுணத்தை தொலைச்சிருங்கோ, சத்துவகுணத்தை நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள். இப்படி மூணு குணங்கள் இருக்கும்போது அததற்குரிய தேவதைகளும் இருக்கிறார்கள். இப்போ நான் நிறைய சத்துவகுணத்தோடு இருக்கேன்னு வச்சுங்கோ, அப்போ நான் சத்துவகுணம் இருக்கிற தேவதையை தான் வணங்குவேன். எனக்கு ரஜோகுணம் நிறையா இருக்குன்னு வச்சுங்கோ, அப்போ நான் ரஜோகுணம் இருக்கிற தேவதையை தான் வணங்குவேன். எனக்கு தமோகுணம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்கோ, நான் தமோகுணமுடைய தேவதையை தான் வணங்குவேன். இப்போ யார் சத்துவகுணம் அதிகமாக இருக்கிற தேவதை, அவனுக்குத்தான் நாம் இந்த ஹோமத்திலேந்து வரக்கூடிய புரோடாசத்தை, இதிலேந்து வரக்கூடிய ஆகுதியை, இதிலேந்து கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகத்தை கொடுக்க வேணும் என்ன ரிஷிகள் கூடி முடிவு பண்ணிவிட்டா. ஆனால் எது சத்துவகுணமுடைய தேவதைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை ஒருத்தர் செஞ்சு கொடுக்கணும் இல்லையோ? அந்த வழியாக பிருகுமுனிவர் வந்தார். அப்போ இந்த ரிஷிகள்லாம் பார்த்து பிருகுவை விழுந்து வணங்கி பிரார்த்திக்கிறார்கள், நீர் தான் எப்படியாவது யார் சத்துவகுணமுடைய தேவதைன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கணும், எப்படி பரீட்சை வைப்பீரோ தெரியாது, அதை கேட்டுன்னு வந்து எங்கிட்ட சொல்லிட்டீர்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹவிஸ சத்துவகுண தேவதனத்தில் கொடுத்துட்றோம் என்னிவா பேசினான். பிருகு பார்த்தார் இது ரொம்ப பெரிய பொறுப்பாக இருக்குது, இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு தன் பிரயாணத்தை தொடங்கினார். முதல்ல கைலாச பர்வதத்துக்கு போனார். சிவபெருமானை வணங்குவோம், அவரிடத்துல எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம். அங்கிருந்து பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போவோம், எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம். நாராயணன் இருக்கக்கூடிய விஷ்ணு லோகத்துக்கு போவோம், எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம். அது கொண்டு எந்த தேவதை சாத்விகமான தேவதை கண்டுபிடிக்கலான்னு பிருகு மகர்ஷி புறப்பட்டார், கைலாசத்துக்கு போனார். அந்த இடத்தில் பரமசிவனாரும் பார்வதியும் ஆனந்தமாக ஏகாந்தமாக இருந்தார்கள். வாகர்த்தாவிவ சம்பிருத்தோ
வாகர்த்த பிரதிபத்தையே, ஜெகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் என்று காளிதாசன் பாடி வைத்திருக்கிறார் போலே இருவரும் ஆனந்தமாக இருந்தார்கள், நடனமாடிக்கொண்டிருந்தார்கள், ஈடுபட்டிருந்தார்கள். அப்படி இருக்கிற சமயத்துக்கு இவர் வந்ததை கண்டுகொள்ளவில்லை. பிறகு போனார், 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, ஒத்திரும் திரும்பி பார்க்கறதா தெரியலையே, கோபம் வந்துருச்சு. நான் இவ்வளவு பெரிய மகரிஷி வந்திருக்கேன், நான் வந்திருக்கேங்கிறத கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிறாயா? இனி உன் கோவிலில் உன் பிரசாதத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சபிச்சார். இன்னிவரைக்கும் யாருமே சிவன் கோவிலில் பிரசாதம் எடுத்து கொள்வதில்லை. அது அந்த பிருகுமனூருடைய சாபத்தாலே ஏற்பட்டது. கைலாசத்தை துறந்தார். அங்கிருந்து நேர 7வது லோகமான சத்தியலோகத்துக்கு போனார். பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் இருந்த லோகம். அவ ரெண்டு பேரும் என்னமோ சரஸ்வதி நிறையா பேசுகிறாள், பிரம்மாவோ படைப்பு தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறார், வேதவேதாந்தத்தை பற்றி பேசின்றிருக்கார்கள். கமலாசனம் தாமரையிலேயே எப்போதும் இருப்பவர் அல்லவா, நான்கு முகக் கடவுளான தேவதைகளுக்கு தலைவனான பிரமன். அவரும் பிருகுமுனிவர் வந்து கொண்டதை கண்டுகொள்ளவே இல்லை. கோபம் இன்னும் முற்றி போயிற்று. இப்படி என்னை இந்த தேவதையும் கண்டுகொள்ளாமல் விட்டுட்டாரே, இனி ஒன்று அவரையும் சபிப்போம், உனக்கு ஊர் முழுக்க கோயிலே இல்லாமல் போகட்டும். இது பிரம்மாவை சபித்தார். இன்று நம் பாரத தேசத்திலே ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக வேணா ஒன்று ரெண்டு பிரம்மாவுக்கு கோவில் இருக்கலாமே தவிர மற்றபடி நிறைய கோவில்கள் பிரம்மாவுக்கு கிடையாது சொல்லியும். ஆனால் அதுவும் பிருகுமனூருடைய சாபத்தாலே 2வது லோகம் முடிஞ்சு போச்சு. இவர்களெல்லாம் இல்லை, நாராயணன் என்ன பண்ணுறார்னு பார்ப்போம் அப்படின்னு பெருமானுடைய லோகத்துக்கு போனால் எம்பெருமானோ சயனித்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீதேவி பூதேவின் ஆச்சிமார்கள் இருவரும் திருவடித்தாமர்களை வருடிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதேவி ஒரு பக்கத்திலே, பூதேவி ஒரு பக்கத்திலே. இவா ரெண்டு பேரோடையும் தானே பகவான் திருப்பார்கடலையும் இருக்கிறார், வைகுண்டத்திலையும் இருக்கிறார், எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் இருக்கிறார். தேவிமார்களுக்குள்ளே முக்கியமான தேவி, பட்ட மகிஷி, ராணி என்ன சொல்ல வேணுமென்னால் மகாலட்சுமி தாயார். தாயார் அருகிலே இருக்க பெருமானும் யோக நித்ரை, அவர் எப்போதும் தூங்கிட்டே காப்பில் இருப்பார், தூங்கிட்டு இருக்க மாட்டார். நம்மளையெல்லாம் எப்படி ரட்சிக்கலாம்ங்கிறத யோசிச்சுட்டே படுத்துட்டுருப்பார். அது உண்மையான தூக்கம் அல்ல, நமக்கே தூக்கம் வருது பாருங்க, அது வெறும் தூக்கம் இல்லை, அதுக்கு பிரம்மானுபவம்னு பேர். ஏன்னா நம்ம ராத்திரி தூங்க போகிறச்சே எல்லாமே ஆத்மா பரமாத்மாவிடத்தில் போய் லயிச்சுடும், நாம் அவனோட தான் கூடி குலாவி கொண்டிருப்போம். அதனால தான் மறுநாள் காத்தால் நமக்கு நிறைய சக்தி கிடைக்கிறது. நாள் முழுக்க நம்ம எத்தனையோ ஆயாசப்படுறோம், ஓடுறோம், ஆடுறோம், ஒன்றுமே இல்லாத படுறது சொல்லியும். ராத்திரி படுத்துக்கிறோம், 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்குறோம், விடியற்காலத்தால் எழுந்திருக்கிறோம். எழுந்திருக்கிறச்சே புத்துணர்வோடு எழுந்திருக்கோமே, எங்கேருந்து இழந்த சக்தி திரும்பி வந்தது? இப்போ நாம் வந்து ஏதோ ஒன்று கையில் வச்சுருக்கோம், நம்ம எல்லாருமே கை தொலைபேசி வச்சு பேசின்னு கீழ் பாருங்க, அது ஒரு நாள் ஆயிடுத்துன்னா அதில் இருக்கிற சக்தி போடும் இல்லையோ, அப்போ மறுபடியும் அதை மின்சாரத்தில் சுருக்கணும், அதில் ஒரு 4 மணி நேரம் போட்டில்னா அதுலேருந்து எல்லா சக்தியும் இழுத்துக்கும், திரும்ப ஒரு 24 மணி நேரம் வேலை செய்யும், வேலை செஞ்சால் திரும்ப அது இல்லாது போடும், மறுபடியும் மின்சாரத்தில் சுருக்கினா கிடைக்கும். நாம அதே போலத்தான், நமக்குன்னு சக்தி இல்லை, பிரம்மத்திடத்திலிருந்து தான் சக்தியை நாம் இழுத்துக்கணும். அது ஒவ்வொரு நாளும் பகல் பொழுது முழுக்க சக்தியை விரையம் பண்ணிடுவோம், ராத்திரியானால் சக்தி இருக்காது, அப்போ மறுபடியும் பிரம்மத்திடத்தில் ஈடுபடுறோம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடத்தில் தான் தூங்குகிறான். கார்த்தால் எழுந்திருக்கும்போது பிரம்மத்தினுடைய சக்தி அத்தனையும் நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ ரிஷிகளுக்கெல்லாம் என்ன பெருமை, யோகிகளுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, அவள் விழித்து கொண்டிருக்கும் போதே பகவத் தியானத்தில் ஈடுபட்டு ராத்திரி நாம் தூங்குறச்சே எப்படி பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறோமோ அதே போல அவர்கள் தியானத்தாலே யோகத்தாலே விழித்திருக்கும் போதே பிரம்மாவிடத்திலேருந்து சக்தியை ஈர்த்து கொள்ளுகிறார்கள். அதுதான் தியானத்தினுடைய சிறப்பு, யோகத்தினுடைய சிறப்பு. யோக நித்ரைன்னு சொல்லுவார்கள், பகவான் தூங்க மாட்டார், ஆனால் யோக நித்ரை. எப்படி நம்மால் படைக்கப்பட்ட உலகத்தையெல்லாம் காக்கலாம், ஆறாரை எப்படி ரட்சிக்கலாம், எங்கெங்கு நல்லதையெல்லாம் உருவாக்கலாம், எப்படி அதர்மத்தை போக்கலாம் என்று நினைச்சுட்டே பகவான் தூங்கின்றிருந்தார். தூங்கின்றிருந்தார்னா இல்லை, நினைவுடையே இருந்தார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அழ்வார் சாதிக்கிறார். அப்போ நாச்சியார் திருவடிகளை வருடி கொண்டிருந்தார். புருகு வந்தார், வந்தது பெருமாளுக்கு உடனே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவர் அதுக்கு நடவடிக்கையே எடுக்கலை. வந்த உடனே எழுந்திருந்து வந்து இந்த மட்டும் நீர் வந்தீரேன்னு 2 வார்த்தை சொல்லி வரவேற்றிருக்கலாம் இல்லையோ, ஒன்றும் பண்ணலை. அவர் வந்ததே தெரியாதா போலே பெருமான் கிடந்தான். பிருகு பார்த்தார், மற்ற 2 பேரும் தான் அவமதிச்சுட்டாள்னா கடைசியில் நாராயணன் அப்படித்தான் நடந்து விட்டார், இனி இவரிடத்துல இப்படியே நாம் போயிடக்கூடாது. சரி, போனா போகிறது கைலாசத்துலேருந்து பெசாமல் வந்துவிட்டேன், போனா போகிறது பிரம்மாவனுடைய சத்தியலோகத்திலேருந்து ஒன்றும் பண்ணாத வந்தேன், இங்கே அந்த மாதிரி நான் போகிறதா இல்லை என்னும் கோபத்தோட கிட்டக்க வந்து தன்னுடைய காலை எடுத்து ஓங்கி பெருமானுடைய திருமார்பில் உதைத்தார். அவனுடைய நெஞ்சகத்தே பகவானுடைய திருமார்பில் எட்டி உதைத்தார். சட்டென்னு துள்ளி எழுந்தான் எம்பெருமான். அப்போ வந்து அவருடைய காலை பிடித்து கொண்டு, இது ரொம்ப கரடு முரடானு நெஞ்சு,
உம்ம காலோ ரொம்ப மிருதுவாக இருக்குது, தொட்டாலே மென்மையாக இருக்குது. இந்த மென்மையான காலாலே இந்த கடினமான நெஞ்சில் போய் உதச்சிருக்கிறீரே, உம்ம காலுக்கு என்ன ஆபத்து வருமோ, உம்ம கால் வலிச்சதோ அப்படின்னு தான் குனிந்து காலை பிடிச்சி விடுற ஆப்பில் போனான். பார்த்தவருக்கு ஆச்சரியம், இப்போதான் வந்ததை கூட கண்டுகொள்ளாமல் தூங்கிட்டு இருந்தான், இப்போ உதைத்த உடனே கோபம் வராமல் எழுந்து வந்து நம் காலை பிடிக்கிறதுக்கு கூட தயாராக இருக்காரே, இவர் எப்படிப்பட்டவர், இவர் குணநலங்கள் எப்படிப்பட்டது என்று பிருகுவுக்கு தோணித்து. ஆனால் அதே சமயத்தில் அவர் நினச்சிக்கிறார், இப்படிப்பட்டவனை உதச்சிருக்கக்கூடாதோ, இப்படி அடுத்த நிமிஷம் வந்து நம்ம காலையே பிடிக்கிறாரே. அப்போ பெருமாள் சொன்ன வார்த்தை தான் முக்கியம், நான் எதுக்கு தெரியுமா, நீ வந்தும் கண்டுகொள்ளாதா போல இருந்தேன், நீர் வந்த உடனே எழுந்து வந்திருந்தேன்னால் இந்த காலால் உதைக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கா சொல்லியும், நீர் உம்ம காலால் உதச்சீர், உம்ம கால் கைங்கிற வேறுபாடெல்லாம் எனக்கு தெரியாது, நீர் ஒரு சிறந்த பக்தர், பக்தருடைய உடம்பு என் பேரில் பட்டது எனக்கு பாக்கியம் என்ன பெருமானு சொல்லி கொள்ளுகிறான். இப்போது கண்ணன் கையில் வெண்ணெய் இருந்தது, கோகுலம் முழுக்க வெண்ணெய் திருடி சாப்பிட்டான்னு கேள்விப்படுற மொழியோ, அதெல்லாம் திருட்டே இல்லை. எது திருட்டு, என்னது அல்லாததை இன்னொத்தரோடதை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்துனோதுட்டா தானே திருட்டு. இப்போ கண்ணனை வெண்ணெய் திருடினான் வெண்ணெய் திருடினான்னு சொல்கிறமே, வெண்ணெய் அவரு தான் இல்லையா, வேற யாராக இருக்குமா, உலகமே அவருடைய சொத்து, அப்போ அவர் வெண்ணை அவர் எடுத்து சாப்பிட்டதுக்கு அவர் எதுக்கு கல்வன்னு சொல்லணும், உண்மையாக யாரை தெரியுமா கல்வன்னு சொல்ல வேண்டும், நம்ம அத்தனை பேரையும் சொல்லணும், நாம் ஆத்மா அவனுடைய சொத்து, ஆனால் நாமெல்லாம் அவன் சொத்துன்னு ஒத்துக்காமல் என்னுடையவனே என்னுடையவனேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அப்போ நான் தானே உண்மையாக கல்வன், பகவானை போய் கல்வன்னு சொல்லலாமோ. பெருமானுக்கு என்ன ஆசைன்னா, இந்த வெண்ணெய் யசோத கைப்பட்டது, இந்த வெண்ணெய் நந்தகோபாலர் கைப்பட்டது, இந்த வெண்ணெய் சுதாமா கைப்பட்டது, இந்த வெண்ணெய் உத்தவர் கைப்பட்டது, ஆறு கையும் பட்டிருக்கலாம். அப்போ இவா ஒத்தொத்தர் கையும் பட்ட வெண்ணெய் சொல்லி, எத்தனை கோபிகாஸ்திரிகள் அந்த வெண்ணையை தொற்றுப்பா, அவர்கள் திருமேனிப்பட்ட வெண்ணெய் எனக்கு வேணும். பெருமானுக்கு எதில் பிடித்தம்னால் அடியார்களோடு கூடி இருக்க வேண்டும், அவர்களோடே பரிமாற வேண்டும், அவர்கள் சிரிப்பு அவர்கள் அழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். இதில் பெருமானுக்கு எப்போதுமே ஆசை. அந்த ஆசை இப்போ எவ்வளவு தூரம் எல்ல மீறி பொழுதுனா, பிருகுமுனிவருடைய கால் என் பேரில் பட வேண்டும் என்கிற அளவுக்கு பெருமான் ஆசை கொண்டான். அதனால தான் உதைக்கிற அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்கார். உதச்ச உடனே எழுந்து வந்து பிருகுவுக்கு வேண்டிய நமஸ்காரங்களை பண்ணி அவருக்கு வேண்டிய உபச்சாரங்களை பண்ணி, ஏன் இவ்வளவு கோபம், என்னத்துக்கு கோபப்பட்டீர் என்று பெருமான் கேட்கிறான். அப்போ புரிஞ்சுனுட்டார் பிருகு, ஓ இவனே தான் சத்தகுணம் படைத்த தெய்வம், கொடுக்கணும்னா இவனுக்கு தான் ஹவிர்பாகத்தை கொடுக்க வேணும், நாம் ரிஷிகள்கிட்ட போய் முடிவு சொல்லிட வேண்டிதான் என்று புறப்பட்டார் ரிஷி. அப்பவும் பெருமான் விடலை, நீர் பாட்டுக்கு வந்தீர், வேகத்தில் உதைத்தீர், புறப்பட்டு போயிட்டீர், எதற்கு வந்தீர், என்ன காரணத்துக்காகனு ஒன்றுமே சொல்லலையே. அப்போ பிருகு பதில் சொன்னார், ஒன்றும் உனக்கு தெரிய வேண்டியதில்லை, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, நான் போய் ரிஷிகள் இடத்துல முடிவு சொல்லிட போகிறேன் என்ன. அவர் இந்த பக்கம் கிளம்பி போனார் இல்லையோ, கோபம் ஏற்பட்ட ஒத்தர் சமாதானம் அடைஞ்சு கிளம்பி போனார், ஒத்தர் சமாதானம் அடைஞ்சால் இன்னொருத்தர் கோபம் வந்துருத்துக்கும். ஒரு பக்கத்தில் ரிஷி கோபம் அடங்கி போகிறதுக்குள்ளே எந்த இடத்துல உதைச்சார், பெருமானுடைய நெஞ்சகத்தில் உதைச்சாரோ இல்லையோ, இங்கே எப்போதும் எழுந்துருளி இருப்பவள் ஆர், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு இதுதான் இடம். அம்மாழ்வார் ஒரு கோஷரத்தில் சாதிக்கிறார், அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுபா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன் இல்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இந்த இடத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிராட்டி இறங்கவே மாட்டாளாம். மகாலட்சுமி எப்பவும் பெருமானுடைய திருமார்பில் தான் எழுந்தொருள் இருக்கிறார். அதனால தான் அவருக்கு ஸ்ரீஅப்பதி ஸ்ரீதரஹா என்னொரு திருநாமம் உண்டு இல்லையோ, ஸ்ரீ ஸ்ரீ என்பது திருமகள், மகாலட்சுமியை குறிக்கும், தரஹா தாங்கிக் கொண்டிருப்பவர்னு அர்த்தம். ஸ்ரீயாகர மகாலட்சுமியை தன் திருமார்பிலே தாங்கிக் கொண்டிருப்பவர் ஸ்ரீதரஹா. இன்னொன்று உண்டே, ஸ்ரீநிவாசா, நம்ம பெருமாளுக்கே வெங்கடேச பெருமாளுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள்னு பேர் இல்லையோ, ஸ்ரீ ஸ்ரீ என்னால் நாச்சியாரை குறிக்கும், நிவாசா அவளுக்கு இருப்பிடமாக இருக்கிறான், பிராட்டி அமர்வதற்குண்டான பீடமாக பெருமான் இருக்கிறானாம். அதனால தான் அவனுக்கு ஸ்ரீனிவாச பெருமாள்னே பேர். ரிக்வேதத்தில் இவனை பற்றி சொல்லித்துன்னு சொன்னேன் சொல்லியோ, ரொம்ப அழகான ஒரு மந்திரம் சொல்கிறது, அராயி காணே விகடே கிரிங்கச்ச சதான்வே சிரிம்பிடச சத்வபி தேபிஷ்வா சாத்தயாமசி. நம்மளை பார்த்து ரிக்வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் பெருமாளை நோக்கி போங்கோ, ஏழு மலையை நோக்கி போங்கள், அதற்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா, அராயி காணே விகட்டே கிரிங்கச்ச சதான்வே, உனக்கு காப்பதற்கு யாரும் இல்லை, தனியே கிடந்து தவிக்கிறாய், செல்வத்தை இழந்து போனாய், பாபங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாய், ரட்சிக்க ஆளில்லை அப்படின்னு கவலைப்படாதே. இந்த நிலைமை உனக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோ, கூட்டமாக எல்லாரும் இதை போல இருக்கிறவாழ்லாரையும் சேர்த்துக்கொள்,
நேர யாத்திரைய தொடங்கு. எங்க போகணும்னு காட்டும். சிரிம்பிடஸ்ய கிரிங்கச்ச சதான்வே, சிரிம்பிடஸ்ய ஸ்ரீ என்கிற மகாலட்சுமிக்கு யாரொருத்தன் தன் திருமார்பை பீட்டமாக கொடுத்திருக்கிறானோ, இப்ப நாம உட்காரோம்னு வச்சுங்க, ஒரு பீட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்னு சொல்லலையா, அதை போல மகாலட்சுமி எங்க அமர்ந்திருக்கிறாளாம், பெருமாளுடைய திருமார்பேதான் பீட்டம். இந்த இடத்திலே இதை வக்ஷஸ்தலம்னு சொல்லுவார்கள், பெருமானுடைய திருமார்ப வக்ஷஸ்தலம்னு சொல்லுகிறோம். அந்த இடத்தில் சின்னதாக கருப்பாக ஒரு மரு இருக்கும், அதுக்கு ஸ்ரீவத்சம்னு பேர். நம்ம உடம்புலேயே மரு இல்லையா, அதே போல பெருமானுடைய திருமேனியில் இவ்விடத்தில் ஒரு மரு, கருப்பு மரு. அந்த மருவை பீட்டமாக கொண்டுதான் அதற்கு மேல் மகாலட்சுமி தாயார் எழுந்துருளி இருப்பலாம். திருமரு மார்பன் என்னை சிந்தையுழ்த்து கிழவைத்து மருவிய மனத்தராகில் மாநில துயிர்களெல்லாம் வெறுவரக் கொன்னு சொட்டி டீட்டிய வினையரேலும் அறிவினை பயன துய்யார் அரங்கமான அருளானே என்று தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை என்னும் பிரபந்தத்திலே பாடுகிறார். அவன் திருமரு மார்பன் ஸ்ரீவத் சங்கர சின்ன மறுவோடு இருக்கிறார். அதில் தான் பிராட்டி எப்போதும் எழுந்துருளியிருப்பள். இந்த இடத்தை விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நகர்ந்ததே கிடையாதான். ஆங்காங்கு மனைவிமார்கள்லாம் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வருகிறேன்னு பத்து நாள் உண்டோல்லியும், ஒரு ஒரு மாதம் போயிட்டு வரும். பிறந்த வீடுனா சீராடுறதுக்கு போக வேண்டாமா, மாப்பிள்ளையும் போனால் இன்னும் ரசம். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய இடம் மாமனார் வீடாம். இது சாஸ்திரமே சொல்கிறது, ரொம்ப நன்னா அங்கே தான் போனால் நம்ம சுகமாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நாள் இருந்துடாதுன்னு சொல்லியிருக்கு. கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் வேணால் நல்லா இருக்குமே தவிர, நாள் போக நாள் போக அதே மதிப்பு கிடைக்காது. இப்போ பிராட்டியும் அதை போல் பிறந்த வீட்டுக்கு போக வேண்டாமா, தாயாருக்கு எது பிறந்த வீடு, துக்தாப்திரு ஜனகா, திருப்பார்க்கடல் தான் அவள் பிறந்த வீடே. அப்போ அப்பப்போ பிறந்த வீட்டுக்கு சீராட போக மாட்டாளான்னா, போக மாட்டா. நித்திய வேஷா ஜெகன் மாதா விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி, தேவத்தே தேவதேகேயம் மனுஷத்தே ச மானுஷி, ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி என்று பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்திலே தெரிவிக்கிறார். நித்திய வேஷா ஜெகன் மாதா அஸ்ஸ ஈசானா ஜெகதா, விஷ்ணு பத்னின்னு பிராட்டிக்கு திருநாமம். உலகத்துக்கெல்லாம் ஓர் தலைவியாக இருக்கிறாள், பெருமானை தனக்கு தலைவனாக கொண்டவளாக இருக்கிறாள். அப்பெருமானுடைய திருமார்பில் விட்டு பிரியாமல் இருக்கிறாள். ஒரு நிமிஷம் அகன்றால் கூட அவளால் தாங்கிறதுக்கே முடியாதான். நித்தியவேஷா ஜெகன் மாதா, அவன் எப்படி பிறந்தாலும் அவனோட கூடவே பிறப்பள். அவன் மனுஷனா பிறந்தா ராமனா பிறக்கிறச்சே சீதையா பிறக்கிறா, கண்ணனா பிறக்கிறச்சே ருக்மிணியா பிறக்கிறா, வராகனா பிறக்கிறச்சே பூமி பிராட்டியா பிறக்கிறா. இப்படி எப்போதும் பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாளோ இல்லையோ, அதனால தான் நமக்கும் ஆசைன்னு வச்சுங்கோ. ஏன்னா நேராக பெருமாள் முன்னாடி போய் நின்னால் அவர் நம்மளை எப்படி நடத்துவர்னு தெரியாது. இப்போ ஒரு பக்கம் பாருங்களேன், அதே நரசிம்ம பெருமான் நரசிம்மாவதாரம் நடந்து சொல்லியும், ஒரு கண்ணால் ஹிரண்ய கசிபு இடத்தே கோபம் கொப்பளிக்க பார்க்கிறார், மற்றொரு கண்ணால் பிரஹ்லாதனுக்கு அருள் பொழிகிறார். ஒரு கண்ணில் கோபம், மற்றொரு கண்ணில் அருள். இப்போ நாம் போய் நிற்கிறோம்னு வச்சுங்கோ, நம்மளை பிரஹ்லாதனாக பார்ப்பறா ஹிரண்ய கசிபுவா பார்ப்பறா, இந்த பயம் இருக்குது. சந்தேகமே வேண்டாம், பண்ணியிருக்கிற பாபத்துக்கு ஹிரண்ய கசிபுவாக தான் பார்ப்பார். அதனால் நேர பெருமானிடத்தில் போய் நிற்கிறத விட மகாலட்சுமி தாயாரை முன்னிட்டு கொண்டு போகணும்னு வச்சுங்கோ, அவன் நம் பாபங்கள் அத்தனையும் போக்கடித்து பெருமானுடைய கோபத்தை தணித்து நம்மை அவனோடே சேர்த்து வைக்கிறாள். அதனால தான் இந்த இடத்த விட்டு பிரியாமல் இருக்காளாம். இவளங்கியானு இறங்கி பிறந்த வீட்டுக்கு போகிறேன்னு பத்து நாள் போக, அப்போ பார்த்து நாம சரணாகதி பண்ணலாங்கிறதுக்காக பெருமானிடத்தில் போய் நின்னால் கோபப்பார்வை பார்த்து நம்மளை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடுவோம். இதெங்கியான நடந்துட போகிறதேன்னு தன் குழந்தைகளிடத்தில் மகாலட்சுமிக்கு இருக்கிற ஆதரவு. அதனால தான் ஒரு நிமிஷம் கூட பெருமானுடைய திருமார்பை விடவே மாட்டாள். இதுதான் அவள் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம், இதையே அந்தப்புறமாக கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல பிருகு முனிவர் உதைச்சாரோ இல்லையோ, அது இப்போ லக்ஷ்மிக்கு கோபம் வந்துருச்சு. அது என்னமா இவர் இங்கே வந்து உரைக்கலாம், அவர் ஏதோ ஒன்று உதைச்சதே முதல் தப்பு, அதுலேயும் நான் எழுந்தருளி இருக்கிற இடத்துல போய் உதைச்சிருக்காரோ இல்லையோ, ஒன்றும் அவர் இல்லே நான் என்கிற அளவுக்கு கோச்சுனுட்டா தாயார். பெருமாளுக்கு இங்கேயும் பதில் சொல்ல முடியல, அங்கேயும் பதில் சொல்கிறதுக்கு முடியல, நான் என் செய்வேன்னு நடுவிலே தவித்து நின்றான். பெருமாளை விட்டு பிராட்டி நீங்கி விட்டாள். இனி இங்கே இருக்கிறதில்லை, நாம் கீழே பூலோகத்திலே போய் பிறக்கப் போகிறோம். இனி ஒரு பெரிய சரித்திரம் நடக்கப் போகிறது. அடியார்களுடைய அனுகிரகத்துக்காக திருமலையிலே பெருமான் வந்து எழுந்தருளி இருக்க போகிறான். அதற்கு தயாராக முதல்ல தயார் போக வேண்டாமா, அவள் போனால் தான் எந்த காரியமே நடக்கும். அவள் அருள் இருந்தால்தான் பெருமாளே அனுகிரகிப்பர். ஒரு இடம் சொல்கிறேனே, ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் நாட்டை துறந்தார்கள். அயோத்தியிலேருந்து புறப்பட்டு கங்கக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய சிருங்கிபேரபுரத்துக்கு வந்தார்கள். அங்கே தான் குஹன்கிற வேடன் இருக்கிறான். சிருங்கிபேரபுரத்துக்குள்ளே ராமன் நுழைகிறான். குஹன் காய்கனி முதலான எல்லாத்தையும் தட்டில் ஏந்தி ராமனிடத்தில் கொண்டு சமர்ப்பிக்கிறான். அப்போ முதல்ல ராமன் தானே கண்குளிர நோக்க வேண்டும். குஹன் அன்னார்,
அப்படின்னு ராமன் தானே அருள் புரிய வேண்டும். ஆனால் திருமங்கையாழ்வார் ஒரு பாசரத்தில் தெரிவிக்கிறார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி. இது ரொம்ப அழகான பாசம். உடனே ராமன் பக்கத்தில் இருக்கிற சீதையை பார்த்து, சீதே உன்னுடைய அழகிய விழிகளாலே நம் குழந்த குகனை குளிர நோக்கு, அவனை முதல்ல அனுகிரகிப்பாய், அவனுக்கு அருள் புரிவாயின்னு சீதையை பார்த்து சொன்னார் ராமன். சீதை கேட்டார், ராமா நீயே இருக்கியே, நானா பார்க்கணும் முதல்ல? என்ன, நீ பார்த்தாத்தான் நான் பார்ப்பேன், நீ அனுகிரகித்தால்தான் நான் யாரையும் அனுகிரகிப்பேன். அதனால் முதல் அருள் சீதையுடையது தான் தேவை, முதல் அருள் லக்ஷ்மியினுடைய தான் தேவை. இப்போ நாம் பார்க்க போகிற மொத்த சீனிவாச கல்யாண சரித்திரத்துக்கும் ஆறு தெரியுமா ஆதாரம் மகாலட்சுமி தான். அவள் பெருமானிடத்திலே கோவித்து கொண்டு, இனி உம்மோட நான் இங்கே இருக்கிறதா இல்லை, நீர் எப்போ அவர் தான் முக்கியம்னு சொல்லிட்டீரோ, அவர் என்னிடத்துல உதைக்கிற அளவுக்கு நீர் வேடிக்கை பார்த்துருந்தீரோ, இனிமே இங்கே இருக்கிறது இல்லை அப்படின்னு கோவித்து கொண்டு புறப்பட்டாள். கரவீரபுரம்ங்கிற இடத்தை அடைந்தாள். இன்றைக்கி அந்த இடம் இருக்குது. கரவீரபுரம்னா கோல்ஹாப்பூர்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, மகாராஷ்டிரத்தினுடைய தெற்கு பக்கத்தில் இருக்கிற கோலாப்பூர், அந்த இடத்துல தான் போய் சேர்ந்தாள். இன்றைக்கும் கோலாப்பூர்லே மகாலட்சுமிக்கு ரொம்ப ஆச்சரியமான சன்னதி இருக்கிறது. அப்போ திருமாலை விட்டு நீங்கினவள் நேரே கோலாபுரத்தை போய் அடைந்தாள். கரவீரபுரம்னு அன்று பெயர், இன்று கோலாபுரம்னு பெயர். அங்கே போய் தபஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாள். அது ஒரு பக்கம் கதை, நாடகத்தினுடைய ஒரு பகுதியை அந்த இடத்துல விட்டு வைப்போம். இனி அடுத்து பெருமான் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் நாம் இனிமேல் விட்ட இடத்துல பிராட்டியை போய் பிடிச்சிக்கணும். பெருமானோ பகவானை விட்டு இப்போ தனியாக போயிட்டார். பெருமானுக்கு பிராட்டி கூட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அவள் கூட இருந்தால் தான் இவருக்கு எதுவுமே செய்ய வரும். அவள் கூட இல்லைன்னுட்டா தான் என்ன செய்கிறோங்கிறதே புரியாது. மனைவி மட்டும் பிறந்த வீட்டுக்கு போயிருந்தா வெந்நீர் வைக்கக்கூட பல ஆண்களுக்கு தெரியாது பாருங்க. அது போல தான் இந்த பெருமாள் கதையும், அவர் கூடவே எப்போது இருந்தால் எல்லாரும் அனுகிரகிப்பர், எல்லாரும் சரணாகதி ஏற்றுக்கொள்வர், எல்லா பாவங்களையும் க்ஷமிச்சிருவர். ஆனால் அவள் கூட இல்லைன்னுட்டா என்ன பண்ணுறோங்கிறது தெரியாதான். இதை வாலி ஒரு இடத்திலே சொல்லுகிறான், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், ராமன் மறைந்திருந்து அம்பெய்து வாலியை கொன்றான்ங்கிற கதை. நிறைய பட்டிமன்றங்கள்லாம் நடக்கிற சொல்லி வாலியை ராமன் மறைந்திருந்தது கொன்றா சரியா, இது சரியா தவறான்னு கேட்கிறோம். அது சரியேங்கிறது கம்பராமாயணத்திலேயே முடிவு சொல்லப்பட்டது. அதுலேயும் இப்போ முக்கியமான கருத்து, வாலி ராமனை பார்த்து சொல்கிறான், ராமா நீ ஏன் இந்த மாதிரி மறைஞ்சிருந்து கொண்டுட்ட தெரியுமா, நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே புரியல. எனக்கு புரியாதா, தசரதனுடைய பிள்ளை நான், நாட்டையே ஆளக்கூடிய சக்தி படைத்தவன், என்ன சொல்கிறேன் என்ன ராமன் வாலியை பார்த்து கேட்டான். வாலி அப்போ பதில் சொல்கிறான், கம்பர் ஒரு பாடல் அழகாக தெரிவிக்கிறார், ஆவியை சனகன் பெத்த அன்னத்தை அமிழ்தில் வந்த தேவியை பெருந்தனை திகைத்தன போலும் செய்கை. ரமா நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியல, ஏன் தெரியுமா, சீதையை விட்டு பிரிஞ்சு போட்டியோ இல்லையோ, சீதையை ராவணன் தூக்கின்னு போயிட்டான், கூட இப்போ சீதை கிடையாது, சீதை கூட இருந்தால் தான் நீ எல்லாத்தையும் ஒழுங்காக பண்ணுவே, சீதை கூட உள்ளே உனக்கு ஏத்தையும் ஒழுங்காக செய்யவே தெரியாது. பாட்டில் சொல்கிறேன் பாருங்கோ, ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை, ஜனகன் பெற்ற அன்னப்பறவை போன்ற சீதை, அமிழ்தில் வந்த தேவியை, அமுதத்தை கடைந்த போது பிராட்டி அங்கிருந்து தோன்றினாலோ இல்லையோ, அப்படிப்பட்ட தேவியை பிரிந்தனை நீ பிரிஞ்சு போட்டே திகைத்தன போலும் செய்கை, அதனால் நீ என்ன பண்ணுறேனே உனக்கு தெரியலே, மறைந்திருந்து என்னை கொன்று விட்டாயின்னு வாலி குற்றம் சாட்டுகிறான். அந்த சரித்திரத்தை இப்போ எதுக்காக சொன்னேன்னா, பிராட்டி கூட இருந்தால் தான் பெருமாளுக்கு எல்லா காரியமும் ஒழுங்காக ஓடும், அவள் அருகில் இல்லைன்னுட்டால் இவர் நடுங்கி நடுங்கி நின்றுடுவர், என்ன பண்ணுறோங்கிறது தெரியறதில்லை. அதை போலத்தான் இப்போவும் பார்த்தான் பெருமான், பிராட்டியோ கோலாபுரத்துக்கு போயிட்டா, அவள் ஏதோ திட்டத்தோடு தான் புறப்பட்டு போயிருக்கா, அதன்படி நாமும் நடந்துட வேண்டிதான் என்ன. பெருமானும் அவள் பின்னே போக முற்பட்டான், ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வெங்கடேச பெருமான் அப்போதுதான் உருவெடுக்க போகிறார். வைகுண்டத்தில் ரொம்ப நாளாக இருந்து பெருமாளுக்கு வெறுத்து போச்சு, எத்தனை நாளாக இங்கேயே உட்காண்டிருக்கார், நித்திய சூரியர்களுக்கே சேவை சாய்ச்சிருந்தா, நம்ம குழந்தைகள்லாம் கீழே பூலோகத்தில் எவ்வளவு கட்டப்படுறா, ஒரு தடவை அங்கே போவோம், அவர்களோட நெடுநாட்களுக்கு இருந்து அருள் பாலிப்போம் என்ன பெருமாள் திருவுள்ளத்திலே கொண்டார். ஸ்ரீவைகுண்டத்தை திறந்து விட்டார். இந்த ஸ்லோகம் எப்படி சொல்கிறது பாருங்கோ, ஸ்ரீவைகுண்ட விரக்தாய, ஸ்ரீவைகுண்டத்தில் விரக்தி வந்துருத்தான், யாருக்கான வருமா, மொத்த ரிஷிகள் சந்நியாசிகள் பக்தர்கள் ஆழ்வார்கள் இவா மொத்த பேரிடத்துலையும் கேளுங்க, உங்களுக்கு மண் வேணுமா, இல்லை, பெண் இல்லை, பொன் இல்லை, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை ஓர் ஆசையும் கிடையாதுன்னு விடுவா, வைகுண்டத்துக்கு போகணுமா முக்தி வேணுமான்னா, சுவாமி அதுக்கு தான் இத்தனை ஆசையும் திறந்துட்டு காத்துட்டுருக்கோம், அது எப்போ கிடைக்கும்னு தானே பார்க்குறோம், வைகுண்டம் வேண்டாமான்னா உடனே கூடும் வாங்கி போணுவா, அதில் மட்டும் யாருக்கும் விரக்தி வந்துடவே வந்துவிடாது. வைகுண்டத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் மற்ற எல்லாத்துலேயும் விரக்தியோடே இருக்கும். உலக இன்பத்தை எதற்கு திறக்கிறோம், வைகுண்டம் கிடைக்குங்கிறதுக்காக, இது நம்ம கதை.
ஆனால் பெருமாளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேயே இருந்திருந்து அது வெத்து போச்சான். இனிமேல் இந்த லோகத்தில் இருக்கிறது இல்லை, நாம் கொஞ்ச நாள் பூலோகத்துக்கு போய் பிறக்க போகிறோம். என்னத்துக்கு இங்கே வந்தார் தெரியுமா? வைகுண்டத்தில் இருக்கிறச்சே அவருக்கு ஒரு குறை, அந்த குறையை தீர்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் பூலோகத்துக்கே வருகிறான். வைகுண்டத்தில் இருந்தால் பெருமானுக்கு குறை, அவருடைய நிறைய இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள், பகவானுக்கு எத்தனை நல்ல பண்புகள் குணங்கள் இருக்கோ இல்லையோ, மங்களகரமான குணங்கள், கல்யாணமான குணங்கள், அந்த குணங்கள் அத்தனையும் சரிவர அவரால் வெளிப்படுத்தவே முடியறதில்லை. வைகுண்டத்தில் இருக்கிறச்சேவும் அவர் குணமுடையவர் தான், பூலோகத்தில் இருக்கிறச்சேவும் குணமுடையவர் தான். ஆனால் பூலோகத்தில் இருக்கிறச்சே அந்த குணங்கள் நன்னா பயன்படுறா போலே, வெளிச்சமாக இருக்கிறா போலே, வைகுண்டத்தில் இருக்கிறச்சே அந்த குணங்களால் பிரயோஜனமே இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, பகல் விளக்குப்பட்டிருக்கும்னு சொல்லுவார்கள். இதை யோசிச்சு பாருங்களேன், நன்னா பகல் பளிச்சுன்னு சூரியன் உதித்து காஞ்சின்னு இருக்கான், அந்த சமயத்திலே மகாநகரத்தில் நட்ட நடுவில் ஒரு விளக்கேத்தி வச்சுன்னு வச்சுங்கோ, யாரானு தெரியும் பாப்பா? பகல் வெளிச்சத்துக்கு நடுவில் விளக்கேத்தி வைத்தால் ஒருத்தருக்கு அது பயனே படாது. அதே அந்த அகல் விளக்கை ராத்திரி வெள்ள இருட்டில் ஏற்றி வச்சு பாருங்கோ, மொத்த பேருக்கு அது பிரயோஜனப்படுமோ இல்லையோ? இப்போ நான் இங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், சுற்றி விளக்கு போட்டிருக்கா, இந்த விளக்கு பிறகு தான் நின்றுதுன்னா எல்லாமே நின்று போடும். நீங்கள் எழுந்து பார்ப்பீங்க, நான் எழுந்து பார்ப்பேன், ஏன் நின்று போச்சு, ஏன் இது எல்லாம் கேட்போம். இதே மைதானத்தில் பகல் 12 மணிக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னு வைப்போம், அங்கே இருக்கிற ஏதாவது விளக்கு போச்சுன்னா ஏதாவது கவலைப்படுவோம், விளக்கு இருந்தால் என்ன இல்லாட்டான்னு இப்போ. அதனால் பகல் பொழுதில் விளக்கேற்றி வைத்தால் லாபம் இல்லை, இரவு பொழுதில் விளக்கேற்றி வைத்தால் தான் லாபம். இப்போ அதே நிலைமை தான் பகவானுக்கும். வைகுண்டத்தில் அவரிடத்துல எல்லா குணங்களும் உண்டு, ஆனால் அந்த குணங்கள் அத்தனையுமே பகல் விளக்கு போல வீணாக போயிட்டே இருக்கான். ஏன் எப்படின்னா, பெருமானிடத்தில் பொறுமைன்னு ஒரு குணம் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த குணத்தை அவர் காட்டணும்னா யாரானு தப்பு பண்ணிட்டு வந்தால் தானே அவரால் பொறுக்க முடியும். கருணைன்னு குணம் இருக்குது, யாரானு தீனனாக வந்தால் தானே கருணையே காட்ட முடியும். ரட்சித்தல் காத்தல்ங்கிற ஒரு குணம் இருக்குது, என்னை காப்பாத்துன்னு யாரானு ஓடி வந்தால் தானே காப்பாற்றவே முடியும். வைகுண்டத்தில் இப்போ யாரானு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு மன்னிச்சுடுன்னு கேட்க போகிறாளா, காப்பாற்றுறதுக்கே ஆள் இல்லையே காப்பாற்றுன்னு கேட்க போகிறாளா? புத்திரமே இல்லையே. ஆதிசேஷனோ விஷ்வக்சேனரோ கருடனோ அங்கே இருக்கக்கூடிய மொத்தனை பேரும் முக்தி, முக்தாத்மாக்கள் இருக்கிறார்கள், நித்தியாத்மாக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒத்தனும் குற்றம் புரியவே போகிறதில்லே, யாரும் தப்பு பண்ண போகிறதில்லே, என்னை காப்பாற்றுவாயின்னு கேட்டுன்னு ஓடி வர போகிறதில்லே. பெருமாள் பார்த்தார், இப்போ இந்த லோகத்தில் எல்லாமே நன்னா இருக்குது அப்படின்னா என்னுடைய பெருமையை காட்டுறதுக்கே இங்கே வழியே இல்லையோ இல்லையோ? என் கருணையை காட்ட முடியல, என் தயையை காட்ட முடியல, என் கிருபையை காட்ட முடியல, என் க்ஷமாவை காட்ட முடியல. போரும் போரும், இந்த ஊரில் இருந்து பிரயோஜனம் இல்லை, இதை விட்டுட்டு எங்கே என்னுடைய கருணையையும் கிருபையையும் தயையையும் பொறுமையும் நன்னா வெளிப்படுத்த முடியுமோ அந்த லோகத்துக்கு போடணும் அப்படின்னு பெருமாள் முடிவெடுத்துனுட்டார். அது எந்த லோகம்னு இத்தனை நேரம் புரிஞ்சிருக்குமே, எங்கே நிறையா பேர் பாபம் பண்ணிட்டு இருக்காளோ, என்னை காப்பாற்றுன்னு எந்த லோகத்தில் எல்லாரும் ஓடி வருவார்களோ அந்த இடத்துக்கு வந்தால் தான் பெருமான் தன் குணங்களை காட்ட முடியும். நம்ம ஊர் தான், வேற எங்கே போவர்? அதனால தான் வைகுண்டத்தை திறந்து கீழ் உலகத்துக்கு இறங்க முற்பட்டான் எம்பெருமான். இங்கேயோ அடியார்களுக்கு தாபம், சம்சாரத்தாலே கொதித்து போய் கிடக்கிறோம், எப்போது ரட்சிப்பாயின்னு காத்து கொண்டிருக்கிறோம், ஆதிமூர்த்தி என்று பெருமானை கூப்பிடுகிறோம். ஒரு கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தான், பிரஹ்லாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தான், திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு ஆபத்திலே புடவையை கொடுத்து ரட்சித்தான், அர்ஜுனனுக்காக தேரோட்டினான், பஞ்சபாண்டவர்களை ஜெயிக்க வைத்தான், ராட்சசர்களை முடித்து ரிஷிகள் அத்தனை பேரையும் ராமாவதாரத்திலே காத்து ஊட்டினான். இத்தனை நடந்தது இங்கே வைகுண்டத்திலையா? மொத்தம் இங்கே தானே. அதனால் பெருமாள் கீழே இறங்கி வர்றதுக்கு காரணமே தன் கல்யாண குணங்களை நிரம்ப வெளிப்படுத்த வேண்டும். அது அத்தனை வைகுண்டத்தில் வீணாக போயின்னு இருக்கு, அதில் இருட்டறையிலே பிரகாசிக்குமா போலே நாம் கீழே போய் பிறக்க வேணும்னு பெருமானும் முடிவெடுத்து கொண்டான். அதனால் ஸ்ரீவைகுண்டத்தில் விரக்தி ஏற்பட்டு போச்சு, அந்த இடத்துல அவருக்கு ஆசை இல்லை, அதை திறந்தார், கீழே போய் பிறப்போம்னு முடிவெடுத்தான். இவ்வளவு நாளும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பெருமானாகர நாராயணனும் இருவருமாக சேர்ந்து வைகுண்டத்திலே இருந்தார்கள், விஷ்ணுலோகத்திலே வாழ்ந்தார்கள். பிருகுமுனிவர் வந்து உதைத்தபடியால் மகாலட்சுமிக்கு கோபம் ஏற்பட்டது, அவள் பிரிந்து புறப்பட்டு கரவீரபுரத்துக்கு சென்றாள். அப்போது பெருமான் பார்த்தார், இனி இவளோட எப்போ இருக்க முடியாதோ, நாம் கீழே போக வேண்டும், போய் பிராட்டியை மறுபடியும் அடைய வேண்டும். அதற்கு இன்னொரு காரணம் என்ன கல்பிச்சுனுட்டார், என் கல்யாண குணங்களை நன்றாக வெளிப்படுத்த வேண்டும், அதற்காக மேலிருந்து கீழே இறங்கி வருவோம் என்று பார்த்துட்டார். மேலிருந்து கீழே பார்க்குறார். இப்போ எந்த இடம் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பான இடம்? வைகுண்டத்திலேருந்து கீழே பார்க்குறாருன்னு வச்சுங்க. அப்போ சட்டுன்னு எந்த இடம் நன்னா கண்ணுக்கு தெரியும்? உயரமாக இருக்கிற இடம் தானே தெரியும். மேலேருந்து ஒருத்தர் பார்க்குறார்,
அப்போ பள்ளமாக இருக்கிற இடம் தெரியுமா, உயரமாக இருக்கிற இடம் தெரியுமா, உயரமாக இருக்கிற இடம் தானே தெரியும். அப்போது தான் திருமலை கண்ணிலே படுகிறது. சப்த கிரியம் பெருமான் கண்ணிலே பட, இந்த இடத்துல போய் பிராட்டியை குறித்து தவம் இருப்போம். இது ஏற்கனவே ரிஷபாத்ரியாய் அஞ்சனாத்ரியாய் சேஷாத்ரியாய் இருந்து விட்டது. இனிமேல் இது வெங்கடாச்சலமாக ஆகப்போகிறது, வெங்கடாத்ரியாக ஆகப்போகிறது என்று மேலிருந்து பெருமான் கீழே பார்த்தார். அப்போ நீண்ட ஆதிசேஷன் கிடக்கிறா போலே தோற்றமளித்ததான். இந்த திருமலை இருக்கிறதே, அது திருப்பதியில் மட்டும் ஏழு மலையாக அல்ல, ஒரு நீள ஆதிசேஷன் படுத்துட்டுருக்காருன்னு வச்சுங்கோ. அவருடைய தலைப்பகுதி தான் திருமலை, அவருடைய நடுப்பகுதி தான் அகோபிலம், அவருடைய வால்பகுதி தான் ஸ்ரீசைலம். ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு இடம், ஆதிசேஷனே கீழே படுத்துட்டுருக்கா போலே. வால் முத முதல்ல வடக்கு கோடியில் இருக்கிற ஸ்ரீசைலம், அதுக்கு நடுவில் வந்தீங்கன்னா நவநரசிம்ம க்ஷேத்திரமான அகோபிலம், அது ஆதிசேஷன் பாம்பனுடைய உடம்பை போலே, பாம்பனுடைய தலையை போலே. அவருடைய தலைகள் பல படங்கள், பல தலைகள் எடுத்து நாகப்பாம்பு ஆடுமொல்லியும், அதை போல ஏழு தலைகளோட சேஷாச்சலம் செய்ய சாதிக்க, சரி நாம் இங்கிருந்து புறப்பட்டு கீழே போவோம், அங்கே தவம் இயற்றுவோம், பிராட்டி அடைவோம், கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என்கிற முடிவை பெருமான் எடுத்துக்கொண்டார். அவர் அங்கே முடிவு எடுத்துனுட்டார். பூலோகம் அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறது. பெருமான் அங்கிருந்து கீழே இறங்க போகிறார். எப்படி இறங்கினார், எங்கு வந்தார், எப்படி தவம் இயற்றினார், எப்படி சீனிவாச கல்யாணம் புரிந்தார்ங்கிறதை இப்போது காணப்போகிறோம். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவஹ ந பூதோ ந பவிஷ்யதி. இந்த ஸ்லோகம் வெங்கட மலையினுடைய பெருமை சொல்ல வந்தது. இப்பூவுலகத்தில் எங்கு தேடினாலும் வெங்கடாச்சலத்துக்கு சமமான ஓர் இடம் கிட்டாதாம். வெங்கடேஷ பெருமானுக்கு சமமான தெய்வமோ எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஏழு மலையிலே சீனிவாச பெருமான் கோயில் கொண்டு இன்னைக்கும் சேவை சாதிக்கிறான். அவன் வருவதற்குண்டான காரணத்தை கீழேயே நாம் ஆராய்ந்தோம். திருவேங்கடம் ஆழ்வார்கள் ஒன்பதின்மராலே பாடப்பட்டுள்ள திவ்யதேசம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் என்னும் எல்லா ஆழ்வார்களும் பாடிக்கொண்டு வந்து திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார் ஆகிய ஆழ்வார்கள் அனைவருமே பாடினார்கள். ஆழ்வார்களுடைய கருத்தை கேட்டோம் என்றால், வேங்கடத்தை தரிசித்தாலோ, அதில் இருந்தாலோ, வேங்கடேசனே கோவிந்தா என்று சொன்னாலோ, அந்த மலையே நமக்கு முக்தி அளித்து விடுமாம். வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுற்றவம் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார், வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை, அது சுமந்தார்கட்கே என்று ஆழ்வார் சாதிக்கிறார். சமன்கொள் வீடு தரும் தடங் குன்றமே என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். தனக்கு சமமானதொரு பெருமையை, வைகுண்டத்தை வேங்கட மலையே நமக்கு கொடுத்துவிடும். அந்த மலையினுடைய பெருமையை சுக்ரீவன் இராமாயணத்திலே செப்புகிறான். அதை கம்பர் தன்னுடைய திருவாக்காக ரொம்ப ஆச்சரியமாக அமைத்துள்ளார். அந்த இடத்தை மட்டும் தெரிவிக்கிறேன். கிஷ்கிந்தையிலே சுக்ரீவாதிகள் இருந்தார்கள், சீதையை தேட முற்பட்டார்கள். அப்போது குரங்கு கூட்டத்தை எல்லாம் கூட்டி வடக்கே சிலர், தெற்கே சிலர், மேற்கே சிலர், கிழக்கே சிலர் என்று சீதையை தேடுவதற்காக சுக்ரீவன் அனுப்பி கொண்டிருந்தான். அதிலே தெற்கு நோக்கி போகப் போகிற ஒரு கோஷ்டி, ஹனுமான், அங்கத பெருமாள், ஜாம்பவான் இவர்களெல்லாம் புறப்பட்டார்கள். அப்போ ஓரோரிடமா தேடு தேடு என்று சுக்ரீவன் வழி சொல்லி கொடுக்கிறான். அந்த சமயத்தில் வேங்கடமலையை பற்றியும் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், நீங்கள் ஆறும் வேங்கடமலையிலே போய் சீதை அங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறாளா என்று தேட வேண்டாம் என்றான். கம்பருக்கு ஆச்சரியம், ஏன் அந்த மலையிலேயும் தேடலாமே, ஒருவேளை ராவணன் அங்கு சென்று ஒழித்து வைத்திருந்தால் ஏன் சுக்ரீவன் வேண்டாம்னு சொல்லுகிறான். அதை கம்பர் பாடலில் சொல்லுகிறார், நீங்கள் ஆறு அங்கே போகாதீங்கோ, வேங்கடத்தில் சென்று அடைதிரு மாதோ, உம் நெடிய கொடுமை நீங்கி வீடு உறுதிர். நீங்கள் ஏன் தெரியுமா குரங்குகளே வேங்கடத்துக்கு போக வேண்டான்னு சொல்கிறேன், அந்த இடத்துல போய் சிறிது நேரம் இருந்தால் கூட உங்களுடைய பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போகும். பாவங்கள் தொலைஞ்சு போயிட்டா முக்தி அடைவீர்கள், வைகுந்தத்தை அடைந்து விடுவீர்கள். இப்போ எனக்கு என்ன தெரியுமா தேவை, சீதை கிடைக்கிறது தேவையே தவிர
உங்களுக்கெல்லாம் முக்தி அடைவது என் தேவை அல்ல. அதனால நீங்க யாரும் வேங்கடத்துல போய் தேடவே வேண்டாம். அப்ப எவ்வளவு நம்பிக்கை பாருங்க சுக்ரீவனுக்கு. அந்த மலையில சிறிது நேரம் நின்றால் நமக்கு மோட்சமே கிட்டி வருமாம். அப்பேற்பட்ட திருமலை ஏன் அந்த பெருமையோடு இருக்கிறதென்னால், வெங்கடேச பெருமான் கீழே வந்து அங்கு கோயில் கொண்டபடியாலே தானே அந்த பெருமை. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேடரர்கள், வானரங்கள், அங்கு இருக்கக்கூடிய செடி கொடி மரம் அத்தனையும் பெருமானிடத்துல காதலோட தான் இருக்குமாம். ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், போதறிந்து வானரங்கள் பூஞ்சுனை பூக்கு ஆங்கலர்ந்த போதறிந்து கொண்டு ஏத்தும். விடியற் காலையிலே நல்ல மலர்ந்திருக்கிற பூக்களை எல்லாம் குரங்குகள் பறித்து கொள்ளுமாம். கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே மனத்தில் வெங்கடேச பெருமாளை நினைத்து கொண்டே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்காக கோவிலை நோக்கி போகுமாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குரங்குக்கும் யானைக்கும் இவ்வளவு அன்பு இருக்கும் என்னால் நம் அனைவருக்கும் அங்கு செல்வதே ஒரு சிறந்ததுதான். நமக்கு ஒத்தொத்தரும் வெங்கடேச பெருமானை சேவிப்போறோம், திருப்பதி யாத்திரைன்னு கிளம்புறோம் இல்லையோ, எவ்வளவு தூரம் மனசுல திட்டம் போடுவோம் தெரியுமா? என்னைக்கோ போறதுக்கு ஒரு சீட்டு வாங்கறதுக்கு போனா பெரிய வரிசையில நிற்க வேணும், அடுத்த வருஷம் நீங்க வந்து சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார்கள். அவ்வளவு தூரம் பெருமாள் இடத்துல கூட்டம் அலமோதருது, இவ்வளவு கூட்டம் இருக்கே அப்படியாவது போய் நிற்கிறோமே, நிதானமா ஒரு மணி நேரம் சேவிக்க முடியுமான்னா அரை நிமிஷம் கால் நிமிஷம். ஆனா அந்த கால் நிமிஷத்துக்குள்ள அந்த பெருமான் நம்முடைய உள்ளத்தை எப்படி நிறைக்கிறார்னு பார்த்தால், இன்னும் ஒரு வருஷத்துக்கு இந்த சோறுண்டது தாங்கும். இப்ப நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு வந்தது இன்னும் ஒரு வருஷம் போகாட்டா கூட நீங்காத நெஞ்சில் இருக்கும் இல்லையோ, அதுவே வெங்கடேச பெருமானுடைய வைபவம். ஒடிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெளிகுலரவி திருவேங்கட தெளில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கேன்னு நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். எல்லாவித தொண்டுகளையும் பணிவடைகளை உனக்கு பண்ணும்படிய பேற்றினை எனக்கு நல்குவாய். நான் எதுவாக இருந்தாலும் சரி, அது வேங்கடமலையிலே இருக்க வேணும்னு குலசேகரர் பிரார்த்திக்கிறார். செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவார் என் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேனே. உன் படியாக நான் கிடக்க வேண்டும், உன்னுடைய புன்சிரிப்பு மாறாத திருமுக மண்டலத்தை நான் சேவிக்க வேண்டும். இன்னைக்கும் திருமலைக்கு போனோம்னால் பெருமானுடைய கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில் இருக்கிற படிக்கட்டு, அந்த படிக்கட்டுக்கு குலசேகரன் படின்னே பேர். ஏன்னா குலசேகர பெருமாள் அந்த படிக்கட்டாக இருந்து பெருமாளை தரிசிக்க வேணும்னு ஆசை கொண்டார். ஆண்டாள் தூது விடுகிறாள் திருவேங்கடமுடையானுக்கு, விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்காள், தண்ணீர் பாய் வேங்கடத்தன் திருமாலும் போந்தானே, தெளிந்த நீர் பாயக்கூடிய திருமால் வேங்கட தெம்பெருமான், அவனையே நான் கணவனாக வரித்தேன் என்ன ஆண்டாள் பாசுரத்திலே தெரிவித்தாள். மந்திபாய், வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னால் அரங்கத் தரவினடையான் என்று திருப்பாணாழ்வார் பாடினார். நம் உலக இன்பத்தை துறந்து நமக்கு இருக்கக்கூடிய உறவுக்காரர்கள் அவர்களை துறந்து பெருமானையே உறவாக பற்ற வேணும். திருமங்கியாழ்வார் சாதிக்கிறார், தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால், உன்னை காண வேணும்னு ஆசை. இவ்வளவு நாட்களும் தாய் தந்தை உற்றார் உறவினர்னு காலத்தை வீணே போக்கிவிட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன். விரையார் பொழில் சூழ் திரு வெங்கடவா, விரையார் எல்லா இடத்திலும் மனம் மிக்கிருக்கிற பொழில்கள் சூழ்ந்திருக்கிற திருவேங்கடமுடையானே, நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாலென்னை கொண்டருளே, நாய்த்தனத்தோடே மாறாத அன்போடே உன்னிடத்தில் வந்திருக்கிறேன், நீதான் உன் திருவடிகளிலே என்னை சேர்த்து கொள்ள வேண்டும், உன் கைங்கிறத்தை கொடுக்க வேணும்னு அனைத்து ஆழ்வார்களும் பிரார்த்தித்துள்ளார்கள். இப்படி இவர்களால் விரும்பப்படணும்னா பெருமாள் இறங்கி வந்திருக்கணுமே. வைகுண்டத்திலிருந்து புறப்பட்டார், கீழ் நோக்கி வருகிறார். அந்த இடத்துல தான் நாம் கதையை விட்டிருந்தோம். இப்போ விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து கீழே பார்த்தார், ஊர் நன்னத்தான் இருந்தது, சரி இங்கே போய் தவம் ஏற்றுவோம் என்று முடிவெடுத்து பெருமாள் கீழே இறங்கி வரார். வந்த ஆதி வராக க்ஷேத்திரமும் இல்லையோ, அதனால் வராக பெருமான் ஏற்கனவே அங்கே இருந்தார். அவரிடத்தில் அனுமதி கேற்றுக்கொண்டு தானே அங்கே மேலே தவம் ஏற்ற வேணும். வராக பெருமானிடத்தில் போய் கேட்டார். பெருமாளுக்கு அப்போவே கொடுத்து போச்சு, நாம் இப்போ இடத்த கொடுக்க போகிறோம், மொத்தத்தையும் இவர் பிடிங்கினுட போகிறார், இன்றைக்கி போனால் போகிறது வரேன்னு விட்டத்துக்கு நாளை எல்லா பெருமைகளும் இவருக்கு தான் கிடைக்க போகிறது, போனால் போகிறது விட்டு கொடுத்துருவோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டார், யார் உன்னை சேவிக்கிறதுக்கு வந்தாலும் என்னை முதல்ல சேவிச்சுட்டு தான் உங்ககிட்ட வரணும், இந்த புஷ்கரணியில் நீராடி என்னை தரிசித்த பிற்பாடு தான் உனக்கு தரிசனம், முதல்ல திருப்பாவை சாத்து முறை எங்கிட்டு தான் ஆகணும், அப்புறம்தான் உங்ககிட்டே, முதல்ல பிரசாதம் முழுக்க எங்கிட்ட தான் ஆகணும், அப்புறம் தான் உங்ககிட்டே, இதுதான் ஒரே விதி,
சரின்னு சீனிவாச பெருமாள் ஒத்துனுட்டார். இடத்தையும் கொடுத்தாகிவிட்டது. அந்த இடத்திலே ஒரு புளிய மரம் இருக்கிறது, கீழே புற்று இருக்கிறது. புளிய மரம் தசரதன் வசுதேவன் ஆகியோர்களுடைய அம்சமாக யோசித்து பாருங்க. தசரதனுக்கு பிள்ளையாக ராமன் பிறந்தான், வசுதேவனுக்கு பிள்ளையாக கண்ணன் பிறந்தான். இப்போ இந்த இடத்துல அவர்கள் பிரதிநிதியாகத்தானே ஸ்ரீனிவாச பெருமாளே தபஸ் பண்ண போறார். அதனால அங்க இருக்கக்கூடிய புளிய மரமே தசரதன் வசுதேவன் ஆகியோர்களுடைய அம்சமாக இருக்கான். புற்று ஒரு புற்றுக்கு கீழ் அமர்ந்து கொண்டுதான் தபஸே பண்ண போகிறார். கௌசல்யை தேவகி அவர்களுடைய அம்சமாக புற்று இருக்கிறது. தாயினுடைய அம்சமாக புற்று, தந்தையினுடைய அம்சமாக புளிய மரம். அந்த மரத்தின் கீழே அமர்ந்து தபஸ் பண்றதுக்கு ஆரம்பித்தார். கோரமான தபஸ், யோக நித்ரையிலே எழுந்துருளி தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். மெதுமெதுவே புற்று வளர்கிறது, அவரை முழுவதுமாக மறைத்து விட்டது. பெருமானுக்கு பசி தாகம் இல்லாமல் தபஸிலேயே கிடந்தபடியால் சோறில்லை, குடிக்க பால் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்பதான் பிரம்மாவும் சிவனும் பார்த்தார்கள், இவர் இப்படியே ஒரு பக்கத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார், மற்றொரு பக்கத்துல கரவீரபுரத்துல நாச்சியார் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தானே லோகத்துக்கு வாழ்க்கை, அதை விட்டுட்டு இவர்கள் போய் பிரிஞ்சிருக்கார்களே, ஏதான் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இருவரும் பெருமானிடத்திலே பிரார்த்திக்காமல் தாயாரிடத்திலே போனார்கள். ஏன்னா இன்னைக்கு அவதான் மனசு சட்டுன்னு இறங்குவிலே தவிர இவரிடத்துலவே சமாதானம் போனா இவர் போவரா? அவள் தான் அனுகிரகிப்பள். ஆனால் அவளிடத்துல போய் கேட்க அப்பாவை சொன்ன வாஸ்தவம், பெருமாள் பட்டினி கிடக்க கூடாது, நீர் பசுமாடாயிடும், நீர் கண்ணுக்குட்டி ஆயிடும், உங்க ரெண்டு பேரும் போய் அந்த ஊர் ராஜா அவரிடத்துல நான் வித்துடுறேன், ஆருக்கும் தெரியாத நீங்க போல் பால் பொழிந்து அந்த பாலை குடித்து கொண்டு பெருமாள் இருக்கட்டும் என்ன தேவி சொன்னால், அவளே ஒரு வேடத்தை இட்டு கொண்டு ஒரு வேடத்தை இட்டு மாட்டையும் கன்றையும் ஓட்டி கொண்டு அந்த தேசத்தை ராஜாவனிடத்துல கொண்டு போய் விட்டுட்டாள். ராஜா தன்னுடைய மாட்டுக்கோட்டிலோட சேர்த்து விட்டுட்டான். நித்தியப்படி எல்லா மாடு மேய்ச்சலுக்கு போகும், திரும்பி வந்த அப்புறம் பால் கறப்பர்கள், அதே போல இந்த மாடு கன்று குட்டி நித்தியம் போயின்னு இருக்கு. ஆனால் ஆச்சரியம் என்ன, இடை எனக்கு யோசிச்சு யோசிச்சு பார்க்கறான், புரியலை. இது ரெண்டும் மேய்ச்சலுக்கு போகிறது, நல்லா தான் புல்லை சாப்பிட்றது, ஆனால் திரும்பி வந்தா பால் கறக்கம் இருக்கிறதே, என்ன காரணங்கிறது தெரியல, இதை ஒரு நாள் வேவு பார்க்கணும் அப்படின்னு மாடும் கன்றும் போற வழியிலேயே பின்தொடர்ந்து போனான் நடக்கிறத மறைந்திருந்து பார்த்தான். புற்றுக்கு மேல மாடு வந்து நிக்கிறது, தம் மடியிலேருந்து மொத்த பாலையும் கீழே கொட்டுறது, உள்ளுக்குள்ள புத்துக்குள்ள போறது, ஏன் போறது, எங்க போறதுங்கிறது தெரியலே. மாடு சத்தம் போடாம திரும்ப கொட்டிலுக்கு வந்துடுறது. ஓ, இதுதான் இந்த மாடு பண்றது போட்டிருக்கு, இதை கையும் மெய்யுமாக பிடித்து உதைக்க வேண்டும் என்று மாட்டு இடையன் நினைத்து கொண்டு மறுநாள் போறச்சே அதே போல நடந்தது. தன் கையில இருக்கிற கொம்பையும் கோடரையும் எடுத்துன்னு போனா ஓங்கி அந்த மாட்டை அடிப்பதற்காக போனான். போனா பெருமாள் உள்ளுக்குள்ள இருந்தவர் அப்பதான் விழித்தெழுந்தார். நமக்கு நித்தியமே பால் ஊட்டின்றது இந்த மாடுதான், அது கதற தெரியாது, கத்தறத்துக்கு தெரியாது, நம் திருவடிகளை பற்றின ஒருத்தனுக்கு ஆபத்தென்னால் நாம் தானே சென்று ரட்சிக்க வேணும் என்னப்பன் திருமால் பெருமாள் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டு சற்றென்று புற்றிலிருந்து மேலே வந்தான். அதே சமயத்துல மேல இருந்த மாட்டிடையன் தன் கொம்ப கீழே இறக்கினான். அது மாட்டின் தலையில படாமல் பெருமானே தன்னுடைய தலையிலே ஏற்றுக்கொண்டான். அவனுடைய கொம்பு இந்த இடத்துல பட்டு அதீதமான ரத்தம் பெருகித்து, மாட்டு பேர்ல ரத்தம், இடையன் பேர்ல ரத்தம். இதை பார்த்த உடனே இடையன் பயந்து போய் மயங்கி கீழே சரிந்தான். இது மாடு இதை கண்டு பயந்து நேர ராஜாவிடத்திலே போய் மாட்டுக்கு மேல ரத்தத்தை பார்த்த உடனே ராஜாவுக்கு ஒண்ணும் புரியல, அவன் நேரே வந்தான். ஒழுங்கா விசாரித்து முடிவெடுத்திருக்க வேண்டும். ஆனா இடையன் கீழே விழுந்திருக்கிறதையும் மாட்டு மேல ரத்தம் இருக்கிறதையும் நெடிய கருத்த உருவத்தோட பெருமாள் நின்று இருக்கிறதையும், பெருமாள் அவனுக்கு தெரியாது, ஆனா நெடிய கருத்த உருவத்தோட இருக்கிறத பார்த்துட்டு உடனே நீதான் இந்த குற்றம் புரிந்தாயான்னு தண்டனை கொடுக்க போனான். பெருமானுக்கு கோபம் ஏற்பட்டு என்ன நடந்ததுங்கிறத கேட்டுக்கொள்ளாமல் எனக்கா தண்டனை கொடுக்க வருகிறாய், நாரை இந்த இடத்துல கொல்லுவதற்காக வரவில்லை, நான் தபஸ் பண்ணி கொண்டிருந்தேன், தவமியற்ற வந்த யோகிக்கு பால் கொடுத்தது தப்பா, பசுமாட்டு ஆராணம் அடிக்க போவர்களா, இடையனை அடித்தால் மற்ற பேர் அடிக்காமல் இருப்பவர்களா என்று கோபத்தோடே கேட்டு சபிச்சுட்டான். நீ போய் பிசாசமாக பிறப்பாயின்னு சபித்தான். அடுத்த பிறவி பிசாசாகவே பிறந்தான். உடனே பெருமான் திருவடியை பற்றி கொண்டவன் கேட்கிறான், எனக்கு எப்ப சாப விமோச்சனம், கவலைப்படாதே, அடுத்த பிறவி ஆகாசராஜனாக பிறப்பாய், அப்போது உனக்கு பெண்ணாக பத்மாவதி பிறப்பாள், அந்த பத்மாவதியை நான் கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறேன் என்று பெருமான் வாக்கு கொடுத்தான். அதைத்தான் பத்மாவதி கல்யாணம், ஸ்ரீனிவாச கல்யாணம்னு சொல்லுகிறோம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம்லாம் கேள்விப்பட்டிருக்கு. ருக்மிணி கல்யாணம்னாலும் பெண்ணோட பேர்ல தான் இருக்கு, ஆண்டாள் கல்யாணம்னாலும் பெண்ணோட பேர்ல தான் இருக்கு, சீதா கல்யாணம்னாலும் பெண்ணோட பேர்ல தான் இருக்கு. ஆனா ஸ்ரீனிவாச கல்யாணம் மட்டும் ஏன் ஆணோட பேர்ல இருக்கணும்,
அது பத்மாவதி கல்யாணம்னு இருக்கக்கூடாதான்னா, பத்மாவதி ஒரு மானிடப் பெண் தான். ஆனால் நாம் கீழே பார்த்த சீதையோ ருக்மிணியோ பிராட்டி மகாலட்சுமியினுடைய அவதாரம் அல்லையோ, அதனால் அவள் பேரை வைத்து தான் கல்யாணம்னு சொல்லுகிறோம். இவள் மனுஷப் பெண்ணு ஆகாசராஜனுடைய புதல்விங்கிறதுனாலே பெருமானுடைய பேரில் திருக்கல்யாணம்னு கொண்டாடுகிறோம். அதனால் சீனிவாச கல்யாணம் பத்மாவதி தாயாரோடே நடந்தது. எப்படி நடந்ததுங்கிற மேற்கொண்டு கதை பார்க்கலாம். ராஜா பிசாச்சாக பிறந்தான், ஊரு பிறவி முடிந்தது, மறுபடியும் ஆகாசராஜனாக தோன்றினான். அந்த காலத்திலேயே சோழ மன்னவர்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அப்போ சுதர்மானு ஒரு ராஜா இருந்தான், அவனுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள். மூத்தவனுக்குத்தான் ஆகாசராஜன்னு பேர், இளையவனுக்கு தொண்டமான் சக்கரவர்த்தின்னு பேர். ஆத்தொண்டை கொடிக்கு பக்கத்தில் அவன் கிடைத்தபடியாலே தொண்டைமான் சக்கரவர்த்தின்னு அவனுக்கு பேர், மூத்தவனுக்கு ஆகாசராஜன்னு பேர். ஆகாசராஜனுக்கு வெகு நாட்களாக புத்திரப்பேறு இல்லை. அதற்கு நம்ம வேண்டாத தெய்வம் இல்லை. நல்ல வேளை ஒரு தாயார் வந்து தோன்றினாள், பத்மாவதி தாயார். அவள் இருந்ததே 1000 தளம் பொருந்திய ஒரு தாமர மலரே இருந்தாளாம். அதனால் அவளை எடுத்து தன் பெண்ணாக வளர்த்து வந்தான். அவளுக்கு பத்மாவதியின்னு பேரிட்டான். பத்மப்ரியே, பத்மினி பத்மஹஸ்தே, பத்மாலயே, பத்மதலாயதாட்சி என்று பிராட்டியை பற்றி கொண்டாடுற மொழியும். அவருடைய திருக்கண்களே தாமரையைப் போலே, திருவடிகள் தாமரையைப் போலே, திருக்கைகள் தாமரையைப் போலே, அவள் கைகளில் பற்றி கொண்டிருப்பதும் தாமரைதான். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு சாஸ்திரம் சொல்லுகிற சொல்லியோ, செவந்த திருமேனியோடே கருத்த விழிகளோடே பார்வை மருண்ட மான்கணத்தை போல இருக்கிற பிராட்டி, சிறு பெண் குழந்தை, அவளை வளர்த்து கொண்டு வந்தான் ஆகாசராஜன். பெண்ணுக்கும் மெதுமெதுவே வயசு ஏறுகிறது. ஆண்மகனான சீனிவாச பெருமானுக்கு வயசு ஏறுகிறது. இவனும் இங்கே தபஸ் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது வராக பெருமாள் பார்த்தார். நம்ம அனுமதி கேட்டு தான் இந்த பெருமாள் இங்கே பண்ணிட்டு இருக்கார். இவரை ஜாகிரதையாக பார்த்துக்கிறதுக்கு அறான் ஒரு தாய் வேண்டாமோ? அப்போ தான் பெருமாள் திருவுள்ளத்திலே பட்டு வகுளமாளிகான்னு ஒரு தாயாரை அனுப்பி வைத்தான். வகுளமாளிகையை தான் சீனிவாச பெருமாளுக்கு வேண்டி எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். இவள் ஆறுன்னு ஒரு கதை சொல்கிறேன், பத்மாவதி தாயார் ஆறுன்னு ஒரு கதை சொல்கிறேன். ஒன்று த்ரேதாயுகத்தோடு சம்பந்தப்பட்ட ராமாயண கதை, மற்றொன்று துவாபர யுகத்தோடு சம்பந்தப்பட்ட கண்ணனுடைய கதை. இந்த ரெண்டு கதைக்கும் சீனிவாச பெருமாளுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ நாம் பார்க்குற சீனிவாச கல்யாணத்தில் ராமாயண கதையும் சேர்ந்திருக்கு, கிருஷ்ணனுடைய கதையும் சேர்ந்திருக்கிறது. எப்படி என்னால், ராமாயண காலத்திலேயே ஒரு முனிவருடைய பெண், வேதத்தை முனிவர் சொல்லிகிட்டே இருக்கிறச்சே பெண் குழந்தை பிறந்தாளாம். ஆனால் அவளுக்கு வேதவதியின்னு பேர் வைத்தார்கள். இந்த வேதவதியினிடத்திலையும் ராவணன் தவறாக நடக்க முற்பட்டிருக்கிறான். அப்போதான் அவள் ராவணனை சபித்து உனக்கு நாசகாலம் நெருங்கிவிட்டதுன்னு சொல்லிட்டு நெருப்பிலே குதித்து தன்னையே மாய்த்து கொண்டாள். அந்த வேதவதி இப்போது மறுபடியும் பிறக்கிறாள். அவளுக்கு தான் பத்மாவதி தாயாருன்னு பேர். இந்த சரித்திரத்தை நீங்கள் வடதேசத்தில் போனீங்கன்னு வச்சுங்கோ, மாயா சீதா என்பவளை பற்றியும், சீதையை நேரே ராவணன் கவர்ந்து செல்லவில்லை, வேதவதியைத்தான் ராவணன் கவர்ந்து சென்றான். அதற்கு பதில் சீதை இங்கேயே தான் ஓரிடத்தில் மறைந்திருந்தாள். நாசிக் பஞ்சவட்டின்னு மும்பைக்கு பக்கத்தில் இடம் இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கும் ஒரு குகை கீழே இருக்கும். அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா ராமன் லக்ஷ்மணை சீதை இருப்பார்கள். இந்த குகைக்குள்ளே தான் உண்மையான சீதையை மறைச்சி வச்சுட்டு மாயா சீதையை ராவணனிடத்திலே அனுப்பி வைத்தான்னு வடதேசத்தில் போனால் கதை சொல்லுவார்கள். அப்போது உதவி புரிந்தவள் தான் வேதவதி. வேதவதியே ராமனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டாள். ஆனால் ராமனோ, இந்த அவதாரத்தில் அது முடியாது, நான் ஏகதார விரதம் எடுத்துட்டுருக்கேன், ஒரு மனைவியோடே தான் வாழப்போகிறேன். அதனால் மறுபடியும் பூலோகத்திலே சீனிவாசனாக பிறக்கும்போது இதே வேதவதி பத்மாவதியாக பிறப்பள், பத்மாவதியை நாம் கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம் என அன்றே ராமன் வார்த்தை கொடுத்திருந்தான். அதனால் ராமாயண காலத்தில் இருந்த வேதவதி தான் இப்போது பத்மாவதியாக பிறந்துள்ளாள். இது அக்கதை. அடுத்தது துவாபர யுகத்திலே ஒரு கதை உண்டு, யசோதை தாயார். கண்ணனை வளர்த்து கொடுத்ததெல்லாம் யசோதை தானே, பெற்றது தேவகியாக இருந்தாலும் வளர்த்தது முழுக்க யசோதை தான். ஆனால் யசோதை முதல் 10 ஆண்டுகள் வளர்த்தாளே தவிர அதுக்கப்புறம் யசோதைக்கும் கண்ணனுக்கு சம்பந்தமே இல்லையே. 10 வருஷம் வரைக்கும் கோகுலத்தில் இருந்தார், அந்த கிராமத்தில் இருக்கார். அப்புறம் திரும்ப மதுரைக்கு வந்தவர் தான், துவாரகைக்கு போயிட்டார், ஹஸ்தினாபுரத்துக்கு போயிட்டார், குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டார், திரும்ப கோகுலம் ஆய்ப்பாடி பக்கம் வரவே இல்லை. இது யசோதைக்கு குறை குறை தானே. 10 வருஷம் கண்ணனை வளர்த்தோமே, அதுக்கப்புறம் நமக்கு கண்ணனுக்கு தயாராக இருக்கிற பாக்கியம் கிடைக்கலையே என்ன யசோதைக்கு வருத்தம். அதனால் அவளே இப்போது வகுள மாளிகையாக பிறந்து சீனிவாச பெருமாளை தாயாராக இருந்து காத்து வருகிறாள். அதனால் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த யசோதை தான் வகுள மாளிகை, சீனிவாசனுடைய தாயார்.
ராமாவதார காலத்தில் இருந்த வேதவதி தான் இப்போது பத்மாவதி. சீனிவாசனை கல்யாணமே பண்ணிக்க போறவள். அப்ப ராமனுக்கும் கண்ணனுக்கும் பிரதிநிதி வெங்கடேஷன்னு சொல்லலாமா? வெங்கடேச பெருமாளுக்கு ஏற்றமே ராமாயண பெருமாள் அவர்தான், கிருஷ்ணாவதாரத்து பெருமாள் அவர்தான், கரியுகத்துக்கு நிற்கக்கூடிய தெய்வம் அவர்தான், யாரும் சென்று வணங்கினால் எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடிய பெருமாள் அவர்தான். இன்னைக்கு திருப்பதியில் பெருமாள் சேவைக்கு போகிறோம்னா இன்னார் என்னையார் வேறுபாருண்டா, எவ்வளவு பணக்காரன், எத்தனை ஏழை, எத்தனை படித்தவன், எத்தனை படிக்காதவன், எவ்வளவு உயரமோ, எவ்வளவு குள்ளமோ, கருப்போ, சிகப்போ, ஆணோ, பெண்ணோ, யாராக இருந்தாலும் பெருமாளுக்கு சமந்தானே. அதனால் மொத்த பேருக்கும் சமமாக அங்கு சேவை சாதிக்கிறார் அவ்வெம்பெருமானே. ராமாயண காலம் கிருஷ்ணாயன காலத்தினுடைய பிரதிநிதின்னு சொல்லலாம். அதனால் மேற்கொண்டு சரித்திரம் பார்ப்போம். வேதவதியாக பிறந்து இப்போது பிறந்திருக்கிற பத்மாவதி, அவள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறாள். இந்த பக்கத்திலே பெருமானோ எப்போது பத்மாவதியை சந்திக்க போகிறோம்னு காத்திருக்கிறார். ஒன்று அடியார்கள் நினைவில் கொள்ள வேண்டும், ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பத்மாவதியாக பிறக்கவில்லை. மகாலட்சுமி தாயார் கரவீரபுரத்திலே தவமியற்றி கொண்டிருக்கிறாள். பத்மாவதி வளர்ந்துருக்கா. ஒரு நாள் ஒரு குதிரை பேரிலே ஏறிக்கொண்டு வேட்டையாடணுங்கிற எண்ணத்தோடைய சீனிவாச பெருமாள் போயின்றிருக்கார். அதே சமயத்தில் தோட்டத்திலே பூப்பந்து ஆடிக்கொண்டிருக்கிறாள் பத்மாவதி தன்னுடைய தோழிகளோட. பெருமான் வேட்டையாடுற வேகத்தில் உள்ளே வந்துட்டார். தோட்டத்து வாசல்லேருந்து வெளியில் போ, வெளியில் போ, ஆண்கள்லாம் இந்த தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள்லாம் பெண்கள், சிறு பெண்கள் ஆடின்றிருக்கோம்னு தடுத்தார். ஆனால் பெருமாள் தடுத்தும் கேட்காமல் வேகமாக வேட்டையாடுகிற தோரணையிலே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சுட்டார். வந்து தோட்டத்தை ஒரு சுற்றி சுற்றினா பார்த்துட்டார் பத்மாவதியை. பத்மாவதி பந்தடிச்சுருந்த நோக்கத்தில் பெருமானை பார்க்கல. சட்டுன்னு இப்போ தான் தன் விழிகளை நோக்கி பெருமானை பார்த்தாள். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள்னு வைத்துக்கொள்ள வேண்டியதுதான். இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க அப்போது இவளுக்கு தோணித்து பத்மாவதிக்கு எங்கோ பார்த்தா போலே தான் இருக்கிறது. ஆனால் மனசை சட்டுன்னு அவள் பறி கொடுத்துடலை. தான் பெண்ணுங்கிறதுனாலே அடக்கத்தோடே நின்றாள். போன வேகத்தில் எல்லா பெண்களும் வெளியில் போ, வெளியில் போல்னு இவனை தள்ளுறாளோ இல்லையோ. அப்போ போறச்சே வெறுமை போல சீனிவாச பெருமான் குதிரையோட பத்மாவதிக்கு பக்கத்தில் வந்தார். காதோரமாக வேதவதின்னு கூப்பிட்டு விட்டு நகர்ந்தான். இந்த வேதவதியின் அவர் கூப்பிட்டது நெஞ்சத்துக்குள்ள போய் ஒரு சுழல் ஏற்படுத்தின அப்புறம்தான் பத்மாவதிக்கு புரிந்தது. ஓ, என்றோ வேதவதியாக இருந்தோம், இப்போது பத்மாவதியாக பிறந்திருக்கிறோம், நம்மை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ராமனே வெங்கடேச பெருமானாக வந்திருக்கிறான் போலும் என்ன அவளுடைய உள்ளத்தில் கொண்டாள். அதிலிருந்து எங்கு நோக்கினாலும் சீனிவாச பெருமாள் தான். அவளுக்கு அவனை தவிர வேற யாரும் கண்ணில் படவே இல்லை. சீனிவாசனும் திரும்ப போய் தபஸ் பண்ணலாம்ங்கிறதுக்காக உட்கார்ந்தா. எங்கு சுற்றி பார்த்தாலும் பத்மாவதி தாயார் தான். இவனுக்கும் அவளை தவிர ஞாபகம் இல்லை, அவளுக்கும் இவனை தவிர ஞாபகம் இல்லை. ஒத்தருக்கொத்தர் உருகுகிறார்கள். இருவரையும் தங்களிடத்திலே தாங்கி கொண்டிருக்கிறது திருமலை. இந்த ஆகாசராஜன் கீழே சொன்னேனே, அவன் வாழ்ந்து நாட்டை ஆண்ட ஊருக்கு நாராயணபுரம்னு பேர். இன்னைக்கு இருக்கிற திருமலையிலேருந்து சற்று தள்ளி உள்ளது. நாம் திருமலைக்கு போகிறோமே, எந்த இடத்திலேருந்து பார்த்தாலும் ஆகாசத்திலேருந்து பார்த்தாலும் திருமலையுடைய பெருமை நமக்கு தெரியும். வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியர் சொல்லுகிறார், பிரபத்யே தங்கிரிம் பிராயா ஸ்ரீனிவாச அனுகம்பையா இக்ஷுசார சிரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயிதம் தயாசதகம்னு ஒரு 100 ஸ்லோகம் பாடியிருக்கார். ஸ்ரீனிவாச பெருமாளுக்காகவே பாடியிருக்கார். அதில் சொல்கிறார், பிரபத்யே தம் கிரிம் பிராயா, அந்த மலையை முதல் முதலில் வணங்குகிறேன். சீனிவாச அனுகம்பையா, அந்த மலை எப்படி இருக்கான், அது கற்கண்டு கெட்டிப்பட்டா போல இருக்கான். கரும்பு பார்த்துருக்கோம் இல்லையோ, அந்த கரும்பை சாரா புழிஞ்சா கரும்பு சாறு கிடைக்குமா? கரும்பு சாற்றை ஆலையில் இட்டு கெட்டி ஆக்கி விட்டா கற்கண்டு கிடைக்குமா? கரும்பை போல தான் திருவேங்கடமுடையான். திருவேங்கடமுடையானுடைய கருணை அந்த கரும்பு உருகி இருக்கிற கரும்பு சாற்றை போலே, அந்த கருணையே கரும்பு சாரே கெட்டிப்பட்டு கல்கண்டானா எப்படியோ அப்படிதான் திருமலை, வேங்கடங்கிற மலை. அப்போ பெருமாள் தான் கரும்பு, பெருமாளுடைய கருணை தான் கரும்பு சாறு, அந்த கரும்பு சாரே கெட்டிப்பட்ட கல்கண்ட போலத்தான் வேங்கட மலை. அப்படிப்பட்ட எம்பெருமானை மலையும் சேர்த்து வணங்குகிறேன் என்ன அந்த சுவாமி தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்குண்டானதே தயை கருணை, யாரை விட்டு பிரிந்தாலும் உருகி போய்விடுவர், அடியார்களை பிரிந்தவரால் இருப்பதற்கே ஒண்ணாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் தாயாரை பிரிஞ்சிருந்துருவரா? அதனால் பத்மாவதி தாயாருக்காக இவர் உருகிறார், இவருக்காக பத்மாவதி உருகுகிறாள். இந்த சமயத்தில் வகுல மாளிகை பார்த்தா, என்ன பிள்ளையோட உடம்பு இடைச்சிந்தே போகுது, நாம் நன்னாத்தான் சோறு போடுறோம், ஆரையோ நினைத்து உருகுகிறான் போல் இருக்கிறது, என்ன பிள்ளாய் செய்தின்னு தம் பிள்ளையை பார்த்து கேட்குறாள். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி பத்மாவதியின் ஒருத்தியை சந்தித்தேன், அவளிடத்திலே மனத்தை பறி கொடுத்துட்டேன், கல்யாணம்னு பண்ணிட்டு அவளை தான் பண்ணிக்கணும், நீ போய் ராஜாவனிடத்திலே பெண் பேசி விட்டு வா என்று சொல்லி பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறார். அவராறு நாமாறு, நாம் ஏதோ சாதாரணப்பட்டவர்கள், நீ தனித்து ஒரு சொத்து இல்லாமல் இங்கே தவம் பண்ணிட்டுருக்கேன்,
நம்மளுதே இந்த இடம் இல்லை, வராக பெருமாளை கேட்டுண்டு ஒண்டிக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். அழ்வாரே பாசரத்தில் சாதித்தார், பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழா நம்பினை ஓயுமே, பரநான் எம்பெருமான் சென்று சேர். அவன் போய் சேர்ந்திருக்கிற இடம் திருவேங்கட மாமலை, அவனுடைய சொந்தமான இடமே கிடையாதான். இந்த இடத்துல அவசியம் அனந்தாழ்வான்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார், அவரை திருமலை அனந்தாழ்வான்னு சொல்லுவார்கள். அவருக்கும் இந்த திருமலைக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு. ஏன்னு சொல்கிறேன், முதல்ல ராமானுஜரே இந்த திருவேங்கட முடையானிடத்திலே மனத்தையே பறிகொடுத்தவர். பெரிய திருமல நம்பிகள்னு திருவேங்கடத்தில் ஒரு ஆச்சாரியன் இருந்தார், அவர் தான் நித்தியப்படிக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணுவர். பெருமாளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து படைக்க வேணும் அல்லவா, அந்த கைங்கரியத்தை பெரிய திருமல நம்பிகள்ங்கிற ஆச்சாரியன் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய மருமகன்தான் ராமானுஜர். ராமானுஜரும் பலகாலம் காஞ்சிபுரத்திலே தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். இப்போ விட்ட இடத்துக்கு வருவோம். பெரிய திருமல நம்பிகள் அங்கிருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். ஆனால் திருவேங்கடமுடையான இடத்துல எப்பவும் நெஞ்சு இருக்கும். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுஜர் என்று ராமானுஜ நூத்தந்தாதிங்கிற பிரபந்தத்தில் திருவரங்கத் தமுதனாருங்கிறவர் பாடி வைத்துள்ளார். ராமானுஜர் ஒரு தடவை திருவேங்கடத்துக்கு வந்தார். நம் கால் வைத்து கூட இந்த மலைக்கு மேலே ஏறமாட்டோம், என பெருமானே இந்த மலையாக இருக்கிறான். மலையே திருவுடம்புன்னு சொல்லுவார்கள். பெருமாள் வேறே, ஏழு மலை வேறல்ல, மலையே தான் பெருமாள். நம்ம கால்பட போய் இங்கே நடக்கலாமா அப்படின்னு முதலில் மறுத்து அப்புறம்தான் சமாதானம் அடைந்து மேலே சென்றான்னு சரித்திரம். ஒரு வருஷ காலம், ஓர் ஆண்டு பெரிய திருமல நம்பிகளிடத்திலே திருமலையிலேயே இருந்து கிழத்திருப்பதியிலிருந்து ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் கேட்டிருக்கார். அதிலேருந்தே இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ராமானுஜர் உள்ளத்தில் ஒரு நீங்காத ஆசை. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள், திருவேங்கடத்தில் மட்டும் தோமால சேவை தோமால சேவைன்னு சொல்கிறாள் இல்லையோ. தோமாலைனா தோல் மாலை தொங்குகின்ற மாலைன்னு அர்த்தம். இந்த தோல்லிருந்து நீளமாக கீழ் வரைக்கும் மாலை தொங்குற சொல்லியும், அந்த திவ்யதேசத்தில் கார்த்தால ஒரு தடவை மாலை மாற்றிப்பர், சாயங்காலம் ஒரு தடவை மாலை பாத்திப்பர். இன்னைக்கு ரெண்டு ஜீயர் சுவாமிகள் அங்கே எழுந்தருளி உள்ளார்கள். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பெரிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி, சிறிய கேள்வி அப்பன் ராமானுஜ ஜீயர் சுவாமி. அதில் மூத்த ஜீயர் சுவாமி ராமானுஜராலேயே ஸ்தாபிக்கப்பட்ட மடம், இளைய ஜீயர் சுவாமி மணவாள மாமுனிகளாலே ஸ்தாபிக்கப்பட்ட மடம். இன்னைக்கு அந்த ரெண்டு பேரும் பெருமாளுடைய கைங்கரியத்தில் இருக்கா. எல்லா பொறுப்பு பெருமாளுடைய சொத்துக்கு சுகத்துக்கு எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பொறுப்பு. அந்த காலத்தை பற்றி இப்போ சொல்லிட்டுருக்கேன். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கார். அப்போ ஆழ்வாருடைய பாசரம் வந்தது. நித்தசூரிகள் விஷ்வக்சேனர் இவரெல்லாம் தினப்படி வந்து திருவேங்கடமுடையானுக்கு புஷ்பம் சமர்ப்பித்து ஆராதனம் பண்ணுவர்கள்னு ஆழ்வார் பாடி வச்சிருக்கார். இந்த அர்த்தத்தை ராமானுஜர் சொல்லிட்டுருக்கார். அப்போ அவர் மனசில் ஒரு ஆசை எழுந்தது, அதை போல நாமும் போய் ஒரு தோட்டம் வச்சு ஏறி வெட்டி நிறைய புஷ்பங்களை வளர்த்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா என்ன ஒரு உள்ளத்தில் ஆசை ஏற்பட்டதாம். அந்த ஆசையை கோஷ்டி யார் இடத்துல தெரிவித்தார், யாரான் இங்கேருந்து திருவேங்கடத்துக்கு போய் தோட்டம் வச்சு மாலை தொடுத்து புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காளா. இது நான் சொல்கிறது இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஊரில் கூட்ட நாட்டமே கிடையாது, விஷதுஷ்டமான மிருகங்கள் அதிகம், நிறைய ஜந்துக்கள் இருக்கும், விஷச்செடிகள் இருக்கும், காய்ச்சல் ஜுரம் வந்துடும், ஒத்தரும் ஒரு நாள் ராத்திரி பொழுது தங்க முடியாது. ஆனாலும் கோஷ்டியிலேருந்து ஒத்தரே ஒத்தர் எழுந்தார். அனந்தாழ்வான் அவருக்கு திருநாம். சித்திர மாசத்தில் சித்திர நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் அனந்தாழ்வான் வந்தார். சுவாமி இப்பவே ஆணையிட்டதுன்னா நான் போய் கைங்கரியம் பண்ணுறேன்னா அவர் அப்படியே அணைச்சு நூட்டாரா ராமானுஜர், நீர் ஒத்தர் தான் இந்த கோஷ்டியில் ஆண் பிள்ளையோ, மற்ற ஆருக்கும் தைரியம் காணமே போறேன்னு சொல்லலையே, நீர் போறேன்னு சொன்னே போம் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டார். நேர அனந்தாழ்வான் வந்தார். தோட்டம் வெட்டணும், ஏறி கட்டணும், அதுக்கு மண்வெட்டியை வச்சு மண்ணை எடுத்து எடுத்து கொட்டினாத்தானே முடியும். கடப்பாறையை வச்சார், வெட்டுறார், அதில் இருக்கிற கையில் கூடையிலேருந்து மண்ணை கொண்டு போய் கொட்டணும். அனந்தாழ்வானுடைய தேவிகள், அனந்தாழ்வானுடைய மனைவி, அவள் பூர்ண கர்ப்பிணியாக இருக்கா, அதனால் அவளால் ஒன்றையும் கொண்டு போய் சட்டுன்னு கொட்ட முடியல, ஆனால் நீ தான் கொட்டணும்னார். இந்த பார்த்தார் பெருமாள், நாம் இவர் உதவி பண்ணுவோம், நமக்காகத்தானே இந்த திருமறையை தேடி வந்திருக்கார். அப்போ நாம் ஒரு புள்ள வடிவத்தை எடுத்துட்டு இவருக்கு போய் மண்ணை நாம சோமப்போம்னுட்டு பெருமாள் வந்து நான் மண்கூடையை கொண்டு போய் கொட்டுறேனேன்னார். அப்போ அனந்தாழ்வான் சொன்னார், எனக்கே கிடைக்காத பணிவிட கிடச்சிருக்கு, தொண்டு கிடச்சிருக்கு, அதை நீ பிடுங்கிறதுக்கு வந்தியா, போ போ உனக்கெல்லாம் தரமாட்டேன்னுட்டார். சரி, இவர் ஆண் மகன், இவர்கிட்ட கேட்டால் நடக்காது, அவன் மெதுவாக மெதுவாக நடக்கிறா, மனைவியை போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இந்த பிள்ளை மெதுவாக அமர்த்தியமாக பேசி எப்படியோ அந்த மனைவியை சமாதானப்படுத்தி அவர் கண் பார்வை இருக்கிற வரைக்கும் நீர் கூடையை சுமந்துடுவாரோ,
அவர் கண் பார்வைக்கு அண்ணன்டா நான் கூட சுமந்துட்டு கொண்டு போய் கூட்டிட்டு வரேன், இந்த மாதிரி வேகமாக வேலையும் ஆகிடும், எனக்கும் ஒரு தொண்டு கிடைச்சா போல இருக்குன்னு பிள்ளை பேசினான். அவனுடைய அழகிய முகம், பேச்சு சாமர்த்தியம், அதில் அந்த பெண் மயங்கி போயிட்டா. சரி பிள்ளை அவனுக்கு தரேன், பாதி பாதி தூரம் கொண்டு போய் கூட்டினா இப்போ வேகமாக வேலை நடக்க ஆரம்பிச்சுடுச்சு. அலந்தாழ்வான் பார்த்தார், இவன் மெதுவாக மெதுவாக தானே கொண்டு போய் கொட்டின்னு வந்திருந்தா, இப்போ எப்படி வேகமாக வேகமாக போயிட்டு வரா பெண்ணே, என்ன நடந்ததுன்னா தப்பு பண்ணலே, பிள்ளை கேட்டான் அதனால சரின்னு மண்கூடையை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா கோவம் வந்தது, அந்த பிள்ளையை துரத்தின் போக ஆரம்பித்தார். கையில் பெரிய கடப்பாறை, கடப்பாறையோட பிள்ளையை துரத்தினார். பிள்ளை வேகமாக ஓடித்து திருவேங்கடமுடையான் சன்னதிக்குள்ளே ஓடிச்சு. என்ன பெருமாளே தானே பிள்ளை ரூபத்தை எடுத்துன்னு வந்திருக்கார், அது உள்ளே போகிறதுங்கிற வேகத்தில் இவர் கடப்பாறை வீசினார் இல்லையோ, அது நேராக போய் இந்த முகவாயில் பட்டு இங்கிருந்து ஒரு துளி ரத்தம் தெரிக்க அந்த ரத்தத்தோடு பெருமாள் போய் உள்ளே நின்றார். இன்றைக்கும் அந்த ரத்தத்தை அன்று மறைப்பதற்காக பச்சைக்கல் பூரத்தை நிறைய எடுத்து இங்கே வைத்து அழுத்தினார்கள், அப்போ ரத்தம் நின்றதாம். ஆனால் அந்த ஞாபகமாகத்தான் இன்னைக்கும் சீனிவாச பெருமாளுடைய முகவாயிலே இந்த இடத்துல பச்சைக்கல் பூரம் எப்பவும் சாத்தின்னு இருக்கார். ஒல்லி திருவன்காப்பு பச்சைக்கல் பூரத்தில் சாத்தின்னு இருக்கார், இந்த இடத்துல பச்சைக்கல் பூரம். இதெல்லாம் அனந்தாழ்வானுடைய ஞாபகமாகத்தான். அதோடு மட்டுமல்ல, மகாத்வாரத்தில் நுழையிற மொழி திருவேங்கடத்துக்குள்ளே, அதுக்கு பக்கத்தில் இன்னைக்கும் அந்த பெரிய கடப்பாறையை மாட்டி வச்சிருக்கா, கோபுரத்துக்கு கீழே கடப்பாறையே நாம் செவித்து கொள்ளலாம். அப்படிப்பட்டவர் தான் அனந்தாழ்வான். அவர் பெருமானை பார்த்து சொல்கிறார், நான் ராமானுஜ கைங்கியத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நீ இந்தூர் பெருமாளே இல்லை, பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழா நம்பினை ஓயுமே, நீரும் வந்த சேர்ந்த பெருமாள் தான், நானும் வந்து சேர்ந்தவன் தான், ரெண்டு பேரும் இந்த ஊரில் இருந்துப்போம் என்ன, அனந்தாழ்வான் பெருமாளையே பார்த்து சொன்னார்னு அவர்கள். அதனால் வந்து சேர்ந்த எம்பெருமான் தான், அவனுக்குன்னு சொத்து பத்தெல்லாம் அன்னைக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வக்குள மாளிகை சொல்கிறா, ராஜாவனுடைய பெண்ணை போய் என்ன பெண் கேட்க சொல்கிறியே, நமக்கு என்ன இருக்குது, நாமே இந்த ஊரை தேடி வந்தவர்கள் தானே. அப்போ பெருமாள் சொன்னார், இப்படிலாம் சொல்லி மனசை இழக விட்டுவிடாதே, போய் எனக்காக கேளே. சரி நீ சொல்கிறேன், நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் புறப்பட்டு போயிட்டாள். இன்றைக்கி நாம் பார்த்தோம்னா கல்யாணம்னு நடக்கிறது சொல்லி, அதில் சில சில முக்கியமான சடங்குகள் எல்லாம் உண்டு. வரப்பிரேஷணம்ங்கிறது ஒரு முக்கிய சடங்கு, அதையும் இப்போ சேர்த்து சொல்லி போகிறேன். ஒரு பக்கத்தில் சீனிவாச கல்யாணமும் சொல்கிறேன், அதே சமயத்தில் நம்ம கல்யாணங்களில் எப்படி நடக்கிறது, அப்போ என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறோம், அதில் இருக்கிற முக்கியமான சடங்குகள் என்னன்னு சொல்கிறேன். ரெண்டையும் சேர்த்து மனசில் ஞாபகம் வச்சுட்டோம்னா சீனிவாச கல்யாணத்தை அனுபவிச்சதாகவும் இருக்கும், நம்ம இல்லத்து கல்யாணத்தை எப்படி முக்கியமாக நடத்தணுங்கிறத தெரிஞ்சு கொண்டதாகவும் இருக்கும். வரப்பிரேஷணம்னால் மாப்பிள்ளை பிள்ளை பெண்ணு தேடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்போ தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லி நல்ல மணமகளாக தேடிக்கொண்டு வான்னு அனுப்பிச்சு வைப்பான், அதுக்கு தான் வரப்பிரேஷணம்னு பேர். பிள்ளை தன் நண்பர்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஆனால் இங்கே திருவேங்கடமுடையானுக்கு இப்போ நண்பருக்கு எங்கே போவார், தாயார் வக்குள மாளிகை ஒத்தி தான், அதனால் வக்குள மாளிகையை நீயே போய் தேடிக்கொண்டு வா என்ன அனுப்பிச்சு வச்சார். உலகம் வக்குள மாளிகை வரா, வந்த அந்த தேசத்து ராஜா அவனுடைய ராணியின் இடத்துல தான் அவள் பேசணும், தாரிணி தேவின்னு அந்த ராணிக்கு பேர். அவள்கிட்ட பேசுவோங்கிறதுக்காக வக்குள மாளிகை வரா. வர்றதுக்கு முன்னாடி பெருமாள் யோசிச்சு பார்த்தார், இவள் போகணும், பேசணும், பேசுறது எடுபடணும், அவள் ஒத்துக்கணும். இங்கே நான் இவ பேசுகிற சமயத்துக்கு அவ மாட்டேன்னு சொல்லிட்டாடா நாம கல்யாணம் பண்ணிக்கா இருக்க முடியுமா, அதனால் அதுக்கு வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தி வைப்போம் அப்படின்னு பெருமாள் தன் திருவுள்ளத்திலே கொண்டு தன்னை ஒரு குறி சொல்லும் குரத்தி வேடத்திலே மாற்றி கொண்டார். இவன் ஆண்மகன் புருஷோத்தமன், ஆனால் பெண் வேடத்தை ஏற்றுக்கொண்டான். ஒரு குரத்தி வேடத்தை ஏற்றுண்டு இந்த தாயார் வகுள மாளிகை அந்த ஊர் வரத்துக்கு சேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரம் இவர் அந்த ஊருக்கு வந்துட்டார். வந்த உடனே தாரிணி தேவியை போய் சந்தித்தார், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ஏதானு முதல்ல சாப்பிட்றதுக்கு கொடு. அவள் கேட்டால், குறி சொல்கிறவளாக இருக்க போல் இருக்கே, என் கையை பார்த்து சொல்லுவியா, என் பெண்ணு பத்மாவதி கையை பார்த்து சொல்லுவியா, நம் நாடு எப்படி இருக்கும், பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் ஆகும், இது எல்லாத்தையும் குறத்தையே சொல்கிறியா என்ன. அவள் கேட்டாள், எல்லாம் சொல்கிறேன், முதல்ல வயத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடு, அப்போ தான் மேற்கொண்டு எனக்கு எந்த வேலையுமே ஓடும் சரின்னு அவளுக்கு வேண்டியது எல்லாத்தையும் தாரிணி தேவி கொடுத்தாள். தன் கையை காட்டினாள், தன் பெண் கையை காட்டினாள், பெண் கையை வாங்கி குறத்தி கையை பிடிச்சின்னு பார்க்குறாள். சீரார் சுழகில் சில நெல் பிடித்திரியா, வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைவோவா, ஆறானுமல்லன் அறிந்தேன் அவனனான், ஊரார் உமக்கறிய கூறுகேனோ, ஆறால் இலங்கை பொடி பொடியா விழுந்தது, மத்தாராலே கண்மாறி காத்ததுதான், ஆழி நீர் ஆறால் கடைந்திடப்பட்டது, அவன் காண்மின் ஊரா நிறமே துலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும். இது திருவங்கியாழ்வாருடைய சிறிய திருமடல்ங்கிற பிரபந்தத்தில் பாசுரம். இந்த பெண்ணுடைய கையை பிடிச்சி பார்த்த உடனே என்னமோ இருக்கு இவளுக்கு, இவ பேர்ல யாரோ ஏறியிருக்கா, அது ஆறு பூத்தமா பிசாசா என்ன பிடிச்சிருக்கு இவளுக்கு அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன், போய் முரத்தை கொண்டாங்கோ, கொஞ்சம் நெல் மணிகளை கொண்டாங்கோ, அதை போட்டு பார்த்து தான் இவளை யார் பிடிச்சி ஆட்டுறான்னு நான் சொல்லணும் அப்படின்னு குரத்தி சொல்கிறா. வேறா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா, பத்மாவதி தாயாருடைய கையை பிடிச்சி
இந்த மணிக்கட்டை முகந்து பார்த்தாளாம். யார் இவள் பேரில் பிடிச்சிருப்பான், பிசாச்சு பிடிச்சிருக்கா பூதம் பிடிச்சிருக்கா? பார்த்தா இந்த வாசனையை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, பிசாச்சும் பிடிக்கலையே பூதமும் பிடிக்கலையே, நாராயண பெருமாள் பிடிச்சிருக்கார். இவளை பிடித்தது வேற யாரும் அல்ல, நாராயணனான மகாவிஷ்ணுவே பிடித்து கொண்டிருக்கிறான். அந்த உண்மையை எப்படியாவது ராணிக்கு சொல்லி புரிய வச்சுடணும், நமக்கே இந்த பெண்ணை கொடுக்கும்படி ஏற்பாடு பண்ணணும் என்று பெருமாள் தந்திர உள்ளத்தில் கொண்டார். மெதுவாக குறி சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த பெண்ணு நல்ல இடத்துல தான் வாழ்க்கைப்பட போறா, வசந்தவனைத்தான் கைப்பிடிக்க போறா, பணக்காரனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, நல்ல குணசாலியைத்தான் கல்யாணம் பண்ணிப்பாள், இந்த ஊர்லேயே தான் இருப்பாள், திருவேங்கட மலைக்கு மேலேயே தான் இருக்க போறா, ஊரார் எல்லாரும் அவர்களை கொண்டாட போகிறார்கள், இதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லுண்டே வரான். அப்படி குறத்தி சொல்லுண்டே வரச்சே தாரிணி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ நம்ம பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது, அதை பற்றி தான் குறி செலவு சொல்லுண்டிருக்கா, மேலே சொல்லு மேலே சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ தரேன்னா. அப்போ குறத்தி சொன்னா, நீங்கள் ஒன்று செய்யணும், அடுத்து இந்த பெண்ணை பெண் கேட்டு கொண்டு ஒரு பெண்மணி வரப்போகிறாள், அவள் வந்து தம் பிள்ளைக்காக பெண் கேட்க போறா, அவளை ரொம்ப சாதாரணப்பட்டவள் நினைச்சிருந்து பெண்ணை கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது, அவ சொன்னபடிக்கு நீங்க ஏத்துணும் சரியா, அப்பதான் நான் சொன்ன குறி அத்தனையும் பலிக்கும். தாரிணி தேவி சொன்னா, அப்படின்னு ஒரு பெண்ணு வருவாளா, அவளுக்கு பிள்ளை இருக்கானா, அது நல்ல பிள்ளையா அப்படின்லாம் கேண்டா. ஆமாம் வருவன், வந்தா நீங்க நம்பி பொண்ணை கொடுத்துடணும் அப்படின்னு இந்த பெருமாள் சொன்னார். பெருமாள்னு ஆறு குறத்தி வடிவத்தில் இருக்கிற பெருமாள் சொன்னார். தாரிணி தேவியும் சரின்னு ஏத்துனுட்டா, வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு நேர புறப்பட்டு பெருமாளும் போயிட்டார். அப்புறம்தான் மெதுவாக அசந்து அசந்து வகுள மாளிகை வருகிறாள். அதனால் தன் காரியத்தை முடிச்சுக்கிறதுக்காக வேஷத்தையே மாத்தின்றார், நேர போனார், வேலை முடிஞ்சு போச்சு, திரும்ப தன் இடத்துல வந்து அதே யோக மார்க்கத்தில் உட்கார்ந்து விட்டார். இது இருந்த இடத்துலேருந்தே பெருமாள் முடிச்சிருக்கலாம், இருந்தாலும் நமக்கு ஒரு சுவையான கதை தேவையல்லவா, அதனால தான் பெருமாளே போனார். ஒரு குறத்தி வடிவத்தில் இருந்து அவர் அவளோட பேசினதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சம்பாஷணம். இன்னைக்கு நீங்கள் திருவேங்கடம் பக்கம் போய் மலைக்குறவர்கள்லாம் போடுகிற நாடகத்தெல்லாம் மெதுவாக உட்கார்ந்து பார்த்துன்னு வச்சுங்கோ, இந்த சீனிவாச கல்யாண சரித்திரம் அந்த இடத்துல ரொம்ப நன்னா இருக்கும். குற்றால குறவஞ்சி மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்க முடியும், அதை போல் அங்கேயும் போனால் தெலுங்குற நிறைய இலக்கியங்கள் உண்டு. இந்த பெண்ணும் அதாவது சீனிவாச பெருமாள் வேஷம் போட்டிருக்காரே குறத்தியா, அந்த குறத்தியும் ராணியும் பேசின்றது, எப்படியெல்லாம் கல்யாணம் நடக்கும்னு சொன்னது, அதுக்கு இவ என்னென்ன பண்ணணும்னெல்லாம் வேண்டி கொண்டது, எல்லாத்தையும் தெலுங்கு தேசத்தில் போனோம்னா அந்த தேசத்தில் ரொம்ப அழகா அழகிய தெள்ளு தெலுங்கில் ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய தெலுங்கிலே கேட்டுக்கொள்ளலாம். அதை போலத்தான் ஆழ்வார்களும் சிறிய திருமடல் போன்ற பிரபந்தத்தில் பாடினார்கள், சீரார் சுழகில் சிலனில் பிடித்தெறியா முரத்தை கொண்டு வச்சுட்டு அவ்வளவு கிழிஞ்சல்களையும் சோழிகளையும் நெல்லு மணி எடுத்தபடி வீசினாலாம், வீசினா அதெல்லாம் அப்படி பரவு மொழியோ, ரெட்ட சோழி சேர்ந்துதா ஒத்த சோழி சேர்ந்துதா மூணு மூணாக சேர்ந்துதா, அதை பார்த்து இந்த பெண்ணுக்கும் இந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா என்ன குறத்திகள்லாம் குறி சொல்லுவாளோ இல்லையோ, அதை போல குறி சொல்லியாச்சு. வந்த வேலை முடிஞ்சது புறப்பட்டு போயிட்டா. வகுள மாளிகை வந்தாள், வந்தவள் ராணியை பார்த்து கேட்கிறாள், என் பிள்ளை சீனிவாசன் வெங்கடேசன் அவனுக்காகத்தான் உங்கள் பெண்ணை கேட்டுட்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ ஆறு என்ன ஏது ஆறு என்ன எல்லாவற்றையும் அவளும் வினவினாள். தம்பிள்ளையை பற்றி எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிவிட்டாள். சரி நீ போய் வா, உன்னிடத்துல நான் செய்தி சொல்லி அனுப்புகிறேன் என்ன அவளும் ஏற்றுக்கொண்டு தன் கணவனான ஆகாசராஜனிடத்திலே போய் சொன்னாள். ஆகாசராஜன் தம்பி தான் தொண்டமான் சக்கரவர்த்தின்னு சொல்லியிருக்கேன். ஆகாசராஜன் மனைவி சொன்னதை கேட்டுண்டார். சரி அந்த பிள்ளைக்கு சொத்து இருக்கிறதோ படிப்பு இருக்கிறதோ இது ஆர், அந்த பிள்ளையை நம்ம பெண்ணுக்கு பிடிச்சிருக்குமோ என்று பல விதத்திலையும் கேட்டான். இதெல்லாம் நாம் பேசி பிரயோஜனம் இல்லை, முதல்ல நம்ம குலகுரு சுகாச்சாரியர் இருக்கிறார் அவரிடத்துல கேட்போம், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொள்ளுவோம் என்று மனைவி சொல்ல சரின்னு சுகாச்சாரியரை வழவழைத்தார். சுகாச்சாரியர் தன் யோக பிரபாவத்தால் நடந்தது அத்தனையுமே தெரிஞ்சு விட்டார். ஓ இதுதான் பழங்கதை போட்டிருக்கு, வேதவதி தான் பத்மாவதியா பிறந்திருக்கா, பிராட்டி பிரிந்து போய் கரவீரபுரத்திலே இருக்கிறாள், வைகுண்டநாதன் நாராயணன் தான் வெங்கடேசனாக பிறந்திருக்கிறான், அவன்தான் பத்மாவதி பேரிலே காதல் கொண்டிருக்கிறான், அவனே தான் குறத்தி வேஷத்தில் வந்திருக்கான், இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிய வேண்டியதில்லை, நம்ம நல்லதை மட்டும் எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக சுகாச்சாரியரும் ஏற்றுக்கொண்டார். ராஜன் உன் பெண்ணுக்கேற்ற பிள்ளையாகத்தான் எனக்கு தோன்றுகிறது, ஆகையாலே கல்யாணத்தை நன்றாக நீர் நடத்தி விடலாம் என்று ராஜாவரிடத்திலே சுகாச்சாரியர் சொன்னார். அதுக்குன்னு பத்திரிகை எழுதி அனுப்பணும் இல்லையோ, இந்த பக்கத்திலேருந்து பெண் கேட்டு பத்திரிகை எழுதணும், அந்த பக்கத்திலேருந்து சரின்னு கேட்டு பத்திரிகை பதில் வரணும், அதற்காக சேர்த்து எழுதினான். சித்திர மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே திரையோதசி அன்றைய தினம், சுக்லபக்ஷத்தில் 13வது நாள் அன்றைய தினம் இங்கிருந்து அங்கே கடிதம் போச்சு, போனதுக்கு அங்கிருந்து பதில் வந்தது. வைகாசி மாசத்தில் சுக்லபக்ஷத்தில் தசமி அன்றைய தினம் பதில் கடிதாசி வந்தது. இது ரெண்டும் ஒத்தருக்கொத்தர் நடந்து சரி இனிமே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான்னு முடிவு பண்ணிட்டார்கள். கிழியே சொன்னேன் ஒல்லியோ, முதல்ல மணமகன் தன் நண்பர்களை அனுப்பி இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான்.
சரியின் ஆன பிற்பாடு வாக்தானம். இது ரெண்டாவது சடங்கு. ஒரு கல்யாணம்னு பார்த்தா வாக்தானம்ங்கிறது, என் பெண்ணை உனக்கு கன்னிக்கை பண்ணி கொடுக்கிறேன் என்ன பெண்ணை பெற்ற தகப்பனார் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கன்னிக்கையை சாமான்யமாக பெற்று வளர்த்துருக்காரா, அதை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் சம்மதிக்க வேணும் இல்லையோ, அந்த சம்மதமும் கிடச்சி போட்டு அதுக்கு வாக்தானம்னு பேர். அதுக்கப்புறம் வரபூஜைங்கிறது மூணாவது. கல்யாண சத்திரத்துக்குள்ள வரன் மாப்பிள்ளை வந்துடுவார். வந்த உடனே அவரை உட்காத்தி வச்சு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியை எல்லாம் கொடுத்து அவருக்கு வேண்டிய பூஜைகளை செய்து தான் மேற்கொண்டு கல்யாண சடங்கு தொடங்கும். அதுக்கு இப்போ திருவேங்கடமுடையான் புறப்பட்டு வர வேண்டும் இல்லையோ. சரி, எப்படி கல்யாணம் பண்ணலாம்னு தேவர்களை எல்லாம் கூட்டி வெங்கடேச பெருமாள் ஆலோசனை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். ஏன் சுவாமி, கல்யாணம்னா பண்ணிட்டு போக வேண்டியதுதானே, என்ன என்ன சாமானிய நம்ம வீட்டு கல்யாணத்தை போலையா? நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னா எத்தனை மாதம் திட்டம் போடுறோம்? முதல்ல சத்திரம் ஓராண்டு முன்பாக, அப்போ ஆரம்பித்தா தான் கல்யாணமே நடக்கும். ஏன்னா இன்றைக்கி சத்திரம் கிடக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லையே. அது ஆறு சமையல் தழுகிக்க வேண்டியத்தை 6 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணணும். பூவுக்கு சொல்லணும், ஜானுவாசத்துக்கு வண்டிக்கு சொல்லணும், என்னென்ன ஏற்பாடு ஜவுளி எடுத்தாகணும், பிரகஸ்பதி சுவாமிக்கு சொல்லி ஆகணும், எல்லா ஏற்பாடும் பண்ணுறோம் இல்லையோ. இந்த ஏற்பாடுகளோடு உங்களிடத்திலே ஒரு வேண்டுதல், அண்ணா 2 லட்சம் செலவழித்து சமையல் உண்டு, 2 லட்சத்துக்கு சத்திரம் உண்டு, 1 லட்சத்துக்கு ஜவுளி உண்டு, எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவோம். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று விட்டுடுவோம்னா, இந்த கல்யாண பிள்ளை என்னென்ன மந்திரம் சொல்லணும் அதை வாத்தியார் சுவாமி இடத்துல கொஞ்ச நாள் முன்னாடி போய் என்ன மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், எந்த சடங்கு எதற்காக நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1-2 மணி நேரம் செலவழிக்கூடாதா? 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் செலவழித்து பண்ணுறோம், 6 மாதத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டுருக்கோம், இதெல்லாம் இந்த செலவு உடனே முடிஞ்சு போடும். எத்தனை சாப்பாடு போட்டாலும் சரி, வெறும் கல்யாணத்தின் போது யாருக்கு சோறளிக்க வேண்டும்? இருக்கிறவாளையே கூட்டு போட்டு போட்டு வயிறு ரொம்ப அனுப்பிச்சிருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. இதே அன்னைக்கு வாசலில் வந்து பசிக்கிறதேன்னு கேட்டோம்னு வச்சுங்கோ, கல்யாண வீட்டுக்கு நடுவில் நீ வந்து கேட்குறியான்னு அனுப்பிச்சிடுறோமோ இல்லையோ, அது தவறான இயல்பு. யாருக்கு பசி இருக்கிறதோ கண்டிப்பாக அவனுக்கு சோறிட வேண்டும். இப்போ நம்ம ரொம்ப பெரிய மனுஷர்களாக கூப்பிட்ருப்போம், பணக்காரர்களாக கல்யாணத்துக்கு வந்திருப்பா, அநேகமாக ரத்த கொதிப்பு சக்கரை வியாதி ரெண்டும் இருக்க போகிறது. அவருக்கு எத்தனை கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு நகர்த்திட்டு போகிறார். அவரை உட்காந்து கஷ்டப்படுத்துறதை விட இந்த ஒரு வியாதி இல்லாமல் எத்தனை பேர் வயிற்றில் பசியோடு தவிச்சுருக்கா, அவர்களுக்கு சோறு போட்டோம்னா பத்மாவதிக்கும் சீனிவாச பெருமாளுக்கும் அப்போ தான் திருவுள்ளம் ஆனந்தமே அடையும். என்ன பெருமானுக்கு எதில் திருப்தி ஏற்படுறதுன்னா, தன் குழந்தைகள் அத்தனை பேரும் வயிற்று பசி இல்லாத இருக்கணும். அதுக்கு அவரே நிறையா செய்வார். அதோட கூட இருக்கிறவனிடத்தில் பெருமாளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஒருத்தர் பணக்காரனா பொருள் இருக்கிறவனா படைச்சிட்டான்னு வச்சுங்கோ, அவனுக்குன்னு ஒரு கடமை வந்து விடுக்கிறது. பெருமாள் அந்த கடமை எதிர்பார்ப்பார், இவங்கிட்ட கொடுத்துருக்கமே அவங்ககிட்ட இல்லையே, தங்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து அவனுக்கு உணவளித்தானான்னு பார்க்க வேண்டும். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம்னு சொல்லியிருக்காடு இல்லையோ. அதனால் கல்யாண சமயத்தில் என்னென்னவனா செலவழிங்கோ, அதுவே பார்த்து தான் செலவழிக்கணும், விரயம் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த செலவுக்குள்ளே ஒன்று முக்கியம், யாருக்கெல்லாம் அன்னம் போடுறோமோ இல்லாதவர்கள் நிறைய சாப்பிடணும். வயிறு கண்டிப்பாக அந்த குடும்ப தம்பதிகளை என்றைக்கும் வாழ்த்துட்டே இருக்கும். இது ஒரு விண்ணப்பம். மற்றொரு விண்ணப்பம், பண்ணி வைக்க போகிற வாத்தியார் சுவாமியினிடத்தில் 15 நாளைக்கு முன்னாடி போங்கோ, போய் அவரிடத்துல உட்காந்து எந்தெந்த மந்திரத்துக்கு என்னென்ன அர்த்தம், என்னென்னமோ சடங்குகள்லாம் பண்ணுறீளே இதுக்கெல்லாம் என்ன பொருள் எனக்கு சொல்லி கொடுங்கோன்னு பிள்ளையும் பெண்ணும் போய் கேட்கணும். ஏன்னா அதை நன்னா சொன்னா இல்லறம் மிக இனிமையாக இருக்கும். அது எவ்வளவு சுவையாக இருக்குங்கிறதே, அந்த சமயத்தில் அக்னிக்கு வேண்டி எல்லாத்தையும் பண்ணி சொல்ல வேண்டிய கல்யாண மந்திரங்கள்லாம் ஒழுங்காக சொல்லியிருந்தோம், ரொம்ப இனிமையாக இல்லறம் நடக்கும். அதனால் அந்த வேண்டுதலை உங்களிடத்திலே வைத்து கொள்ளுகிறேன். சரி, விட்ட இடத்துக்கு வருவோம். பெருமான் எல்லாரையும் கூப்பிட்டார். கல்யாணம் நடத்தணும்னா எவ்வளவு செலவு, அதுவும் பெருமானுடைய கல்யாணம் இல்லையா, ராஜாவனுடைய பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கு போகிறார். ஒத்தொத்தராக வந்து ஓரோரு வேலையை ஏற்றுக்கிறார். இந்திரன் வந்தார், நான் மொத்தத்தையும் நான் பார்த்துக்கேன், அதாவது மேற்பார்வை நிர்வாகம் வேணும் இல்லையே கல்யாணத்துக்கு, இந்திரன் நான் நிர்வாகத்தை பார்த்துக்கிறேன்னார். பந்தல் போடணும், வாயு பகவான் வந்து என்ன காற்றடித்தாலும் அசங்காத பந்தல் நான் போட்டுத்தரேன், அவர் பார்த்துக்கிறேன்னு விட்டார். அக்னி பகவான் வந்தார், மொத்த தளிகை சமையலையும் நான் பார்த்துக்கிறேன், என் பொறுப்பு நான் பண்ணுறேன்னு விட்டார். சுப்பிரமணியர் ஸ்கந்த கடவுள் வந்தார், பத்திரிகை எழுதி மொத்த பேருக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். யமதர்மராஜன் வந்தார், ஒழுங்குமுறை ஒருத்தன் வாய கையை திறக்காத பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியான ஆள் அவர் தானே, அதனால் யமதர்மராஜன் ஏற்றுனு விட்டார், எல்லா கல்யாணமும் ஒழுங்காக நடந்து முடியணும் இல்லையோ நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். காமதேவன் அரங்கதேவன் வந்தான், மொத்த பேருக்கும் வெத்தலபாக்கு பழம் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, அவர் ஏற்றுனு விட்டார். வருணதேவன் வந்தார், அவரவர்களுக்கு குடிப்பதற்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எம் பொறுப்பு, அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி ஒரு தேவத்தை ஒருத்தொத்தரை ஏற்றுனுட்டார். எல்லாமே சரி, இது எல்லாத்துக்கும் செலவார் கொடுக்கறது, செலவு பண்ணாதானே இத்தனை பேர் அவாவா காரியத்தை பண்ண முடியும். அப்போ தான் குபேரன் வந்தார், என்ன பணம் வேணும், அதுக்கு வேண்டிய கடனை நான் தரேன்.
ஒரு கோடியே 14 லட்சம் கட்டி வராகன். அத்தனை வராகன் இருந்தாத்தான் இவா போட்டிருக்கிற திட்டம்படி கல்யாணமே நடக்கும். குபேரன், சரி அதுக்கு என்ன உடனே கொடுத்துட்றேன், கொடுக்கறச்சே ரொம்ப அழகா சுலபமா கொடுத்துருவா, ஆனா அதை திரும்ப செலுத்துறதுக்குள்ளதான் நமக்கு போரும் போரும் ஆயிடும், வட்டிக்கு கடன் வாங்கணும்னு போவோம், கொடுக்கறச்சே ரொம்ப சுலபமா கொடுத்துருவா, அதை நாம திரும்பி கட்டி ஆகணுமோ இல்லையோ. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சுவாமி நாம கடன் வாங்கிட்டோம், கடன் பட்டார் நஞ்சன் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்றாள் இல்லையோ, அப்பதான் நமக்கு அதுல இருக்கிற கஷ்டமே தென்படும். அதனால குபேரன் இடத்துல கடன் வாங்கிவிட்டார் பெருமாள், அன்னிலேந்து இன்னி வரைக்கும் வட்டியே கட்டின் இருக்காரு நாம கேள்விப்படுகிறோம் இல்லையோ. 1,14,00,000 ராம நிஷ்காமங்கள் வராகம் கட்டி, அந்த கட்டி அத்தனையும் தங்கமா கொடுத்தார், அதை வச்சிருந்து கல்யாணத்துக்கு முதல்ல ஜோரா புறப்பிடுச்சு, பெரிய ஊர்வலம் போகணும் இல்லையோ. எங்கேருந்து கிளம்பித்தா, இப்ப கல்யாணத்துக்காக நாராயணபுரத்துக்கு போகணும், அங்கதான் ராஜா ஆட்சி செலுத்தின் இருக்கான், மலையிலேருந்து புறப்பட்டு போச்சு. ஸ்ரீசைலம் அளவுக்கு பந்தி உட்கார்ந்துதான், கிழியே சொன்னேன்னு இல்லையோ, ஆதிசேஷன் எவ்வளவு பெரிய உடம்போட படுத்துட்டு இருக்கார், அகோபிலம் தான் நடு, அந்த பக்கத்துல ஸ்ரீசைலம், இந்த பக்கத்துல திருப்பதி, இந்த திருப்பதியிலேருந்து பந்தி போட ஆரம்பிச்சா சாப்பாட்டுக்கு அது ஸ்ரீசைலம் வரைக்கும் வரிசை நிற்குமா. இதை நினைக்கச்சே நமக்கு என்ன தோணும்னா, ஓ இன்னைக்கு இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு வரிசை அப்படிதான் நிக்கிறது, அன்னைக்கு இவர் கல்யாணத்துக்கு சாப்பாட்டுக்கும் இப்படிதான் பந்தி உட்காண்டிருந்தா போல் இருக்கு, இந்த பெருமாள் கூட்டம் விடவே விடாது போல் இருக்கு, எப்பவாவது நமக்கு ஒரு ஆசை பிறக்கும், தனியா போனோம் வெங்கடேஸ்வர பெருமாளை சேவிச்சுட்டு வரணும், இது என்னைக்கா நடக்க போறதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும், ஒரு 6 மணி பெருமாளுக்கு முன்னாடியே நின்றுட்டு நிம்மதியா சேவிக்கணும்னால் இந்த பிறவியில் நடக்குமாங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் சேவிச்சுடலாம், அவரை 1 நிமிஷம் சேவிச்சுட்டு வந்து நம் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு கண்ணை மூடினுட்டோம்னால் அதே அனுபவத்தை பெருமாள் நமக்கு கொடுத்துட்றாரோ இல்லையோ, நம்முடைய எல்லாவரும் அவன்தான்னு கொள்ள வேண்டும். அதனால் ஊர்வலம் கிளம்பித்து வரிசா எல்லாரும் வாத்தியங்கள், பசுமாட்டு கூட்டம், குதிரை கூட்டம், ஒட்டக கூட்டம், யானை கூட்டம், காவலாட்கள் எல்லாரும் வரிசா வரா, வந்தால் கிடுகிடுகிடுன்னு பசி எடுக்க ஆரம்பிச்சுடுத்து எல்லாருக்கும், ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் இல்லையோ, அத்தனை தூரம் போகிறதுக்குள்ளே அவாவாளுக்கு பசி. பெருமாள் பார்த்தார், வழி நடுக இவாளுக்கு சோறு போட்டெல்லாம் நம்மாலே பாகாது, சுகாச்சாரியருடைய இல்லம் வந்தது. பெருமாள் போயின்னு இருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளே நுழைஞ்சார், அவர் வகுல மாளிகைக்கும் பெருமாளுக்கும் பழம் பாலெல்லாம் கொடுத்தார், அந்த பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஏப்பம் விட்டார் பெருமாள், இவர் ஏப்பம் விட்டு வயர் நிறைஞ்ச உடனே வரிசையில் வந்திருந்த மொத்த பேருக்குமே வயர் நிறைஞ்சு போச்சு, நல்ல வேலை மொத்த பேருக்கும் பசியே தெரியாமல் பசி தீந்து போச்சு, எல்லாரும் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். இனி திருக்கல்யாணம் பண்ண வேண்டியதுதான், அதற்குன்னு உரிய நாள் குறிக்கப்பட்டது, இருவரும் ஒத்தருக்கொத்தர் வெச்சல பாக்கு பத்திரிகை முதலான எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டார்கள், இந்த பக்கத்திலே சீனிவாச பெருமாள் நிற்கிறார், இந்த பக்கத்திலே பத்மாவதி தாயார் இருக்கிறாள், ஒத்தருக்கொத்தர் கல்யாணம், இந்த கல்யாணத்தை சீதா கல்யாணத்தை கொண்டும் பார்க்கலாம், எந்த கல்யாணத்தை கொண்டும் பார்க்கலாம். இப்போ சாமான்யமாக நாம் கல்யாண சமயத்தில் மந்திரங்கள்லாம் சொல்கிறோம் பாருங்கோ, அதெல்லாம் ரிக்வேதத்திலே உள்ளது. என்ன கதை நடந்ததுன்னால், சோமன்னு ஒருத்தன், அவன் சூரிய பகவானுடைய பெண்ணுக்கு சூர்யான்னு பேர், இந்த சோமதேவன் சூர்யாங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேரையும் பெண் கேட்டு அனுப்பி வைத்தான், அவர்கள் போய் ஆதித்யன் சூரிய கடவுளிடத்திலே கேட்டார்கள், சரி என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவனும் ஒத்துனுட்டான், அப்புறம்தான் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கிறது. அப்போ நடந்த மந்திரங்கள், சொன்ன மந்திரங்களை எல்லாம் ரிக்வேதத்திலே எழுதி வைத்துள்ளார்கள், அந்த மந்திரத்தின்படி தான் இப்போவும் நாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆபஸ்தம்பருங்கிற மகரிஷி, அவர் ஆபஸ்தம்ப சூத்திரங்கள், கிரக சூத்திரங்கள்னு சொல்லுவோம், அந்த சூத்திரங்களில் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கார், அதன்படி தான் அன்றும் கல்யாணம், அதன்படி தான் இன்றும் கல்யாணம். ஆக வரபூஜான்னு சொன்னேன்னு இல்லையோ, வந்த மாப்பிள்ளையை உபசரித்து அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பித்து நீ தான் நமக்கு மாப்பிள்ளையாக இருக்கணும்னு பிரார்த்தித்து கொண்டு மேலே கல்யாணம் தொடங்கணும். அதுக்கு அடுத்த சடங்கு பார்ப்போம். நீங்கள் கல்யாணத்தும் போது இது ஒரு முக்கியமாக கவனிச்சிருப்பீள், ஒரு பிரிமனை எடுத்து தலையிலே வைத்து அதற்கு மேலே நொகத்தடி வைத்து அதில் சின்ன ஸ்வரணம் தங்கத்துண்டை வைத்து தண்ணீரை சொட்டு சொட்டாக ஊற்றக்கூடிய ஒரு சடங்கு. நொகத்தடி எதுக்கு பெண்ணோட தலையில் வைக்கிறார், எதுக்கு தண்ணீரை சொட்டு சொட்டாக விடுறா என்ன நமக்கு தோணிட்டு இருக்கும். அபாலான ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு உடம்பில் ஏதோ வியாதி இருந்திருக்கு, ஆனால் ரொம்ப நாட்களாக கல்யாணம் ஆகலை, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரம். இந்த சரித்திரம் கதை என்னன்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்கு இன்றைக்கி நாம் நடத்துகிற சடங்குக்கு என்ன சம்பந்தம்னு பார்ப்போம். இந்த அபாலாங்கிற பெண்ணு, நம்ம உடம்புல வியாதி இருக்கவே தானே ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா என்ன, சோமலத்தை, அது ஒரு கொடி காட்டில் விளைஞ்சிருக்கும், அந்த சோமக்கொடியை பிடிச்சி எடுத்துட்டு அதனுடைய ரசம், அதை பிடிந்த ரசம் எடுத்தால் அது இந்திரதேவனுக்கு மிகவும் பிடித்தான், அதனால் சோமக்கொடி எடுத்துன்னு வந்து இந்திரனுடைய தேர் போயிட்டு இருக்கிறச்சே குறுக்க தடுத்து நிறுத்தினாள்.
ஹே இந்திரா, உனக்கு நான் சோமரசத்தை கொடுக்கிறேன். இது கொண்டு நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணணும். என் உடம்பில் இருக்கிற வியாதி அத்தனையும் போக்கி பளிச்சின்னு ஒளிபடைத்தவளாக ஆக்கி கல்யாணம் நடக்கும்படி பண்ணி கொடுக்கணும் என்னவள் பிரார்த்தித்து கொண்டாள். சரின்னு இந்திரனும் ஏற்றுக்கொண்டாள். அப்போ இந்த சோமலத்தையை பிழிஞ்சு சோமரசத்தை எடுத்து இந்திரனுக்கு கொடுத்தா இந்திரன் என்ன தெரியுமா செய்தான்? இந்த பெண்ணக்கிட்ட கூப்பிட்டான். கூப்பிட்டு தன்னுடைய தேர் சக்கரத்திலிருந்து தண்ணீர் சொட்ட விட்டு, தான் தேரோட்டி உட்கார்ற இடத்திலிருந்து தண்ணீர் சொட்ட விட்டு, தேரின் நுகத்தடியிலிருந்து தண்ணீர் சொட்ட விட்டு, அந்த மூணு இடத்துலேருந்து அந்த சோமரசம் சொட்டி பெண்ணோட உடம்பு முழுக்க சூரிய பகவானுடைய ஒளியை போல பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதை போல அப்போ நடந்துள்ளது. அதைத்தான் இந்த மந்திரத்தில் இன்னைக்கு சொல்கிறோம். கே அனசஹ கே ரதஹ கே யுகசீபதே அபாலாமிந்திர திருப்ரூ வகரத் சூரிய வச்சசன். இதோ இந்த ஞாயிறு சூரிய பகவானை போல ஒளிபடைத்த தேகத்தோடே ஆவாய் என்ன தன் நுகத்தடியில் வச்சு அந்த சோமரசத்தை பிழிஞ்சான். அதனால் உடம்பு முழுக்க பளிச்சுன்னு ஆயிடுத்து. அதே போல இன்று கல்யாணம் நடக்க போகிற பெண்ணுக்கும் உடம்பில் ஒரு வியாதி இருக்கக்கூடாது. அவளுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமோ இல்லையோ? கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு சென்ற பிற்பாடு மொத்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு தன் மக்களை போல உணர்ந்து கொண்டு எவ்வளவு பணிவிடைகளை செய்கிறாள். மாமனார் மாமியார் அப்பா அம்மா போல பார்த்துக்கிறாள். நாத்தனார்களை எல்லாம் தன் கூட பிறந்தவர்களோட பார்த்து கொள்ளுகிறாள். அந்த வீட்டில் என்னென்ன கல்யாணம் நடக்கணுமோ எந்த காரியத்தையோ தான் தான் பார்க்குறா. இது இத்தனை நடத்தணும்னா உடம்புல எவ்வளவு தெம்பு வேணும்? ஒரு ஆண் உடம்பா படுத்தணுட்டா ரெண்டு நாள் விடுப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அலுவலகத்துக்கு போகாத படுத்தணும்லாம். அதே ஒரு பெண்ணுக்கு ஏதாவது உடம்பு வந்தால் வீட்டில் படுக்க முடியுமா? அன்றைக்கி மட்டும் அவள் தழுகியே பண்ணல, சோரே இல்லைன்னு ஆறான பேசாமல் இருப்பார்களா? ஏதோ ஓரளவுக்கு பார்த்துக்கலாமே தவிர பெண்களால் சுலபத்தில் படுத்துடவே முடியாது. அதனால் அவளுக்குத்தான் தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால் வேதத்துக்கு அதில் எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்கோ. கல்யாணம் நடக்கிறச்சேவே அந்த மணமகளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு வேண்டி எல்லா மந்திரங்களையும் சொல்லும். அதுக்காகத்தான் நுகத்தடி எடுத்தவ தலையில் வச்சு தண்ணீரை சொட்ட விட்டு அதில் வலப்பக்கத்தினுடைய துவாரத்தில் சின்ன பொன் துண்டு சொரண தகடு தங்கத்தகடு வைப்பார்கள். வைத்து அதன் மூலமாக தண்ணீர் சொட்டி சொட்டி அந்த உடம்புல இருக்கிற மொத்த வியாதியும் போடணும். எந்த ஆரோக்கிய கேடு இந்த பெண்ணுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது நடத்தப்படுகிறது. அடுத்தது கூரை ஒடுத்து மௌஞ்சி தாரணம். இந்த கூறப்படவேங்கிறது தான் மணமகனிடத்திலிருந்து மணமகள் பெறுகிற முதல் பரிசு. அதனால தான் ரொம்ப ஜாகிரதையாக கூறப்படவே எல்லாரும் வச்சுப்பார்கள். அது எந்த கல்யாணம் வந்தாலும் அதையே எடுத்து உடுத்தினுவர்கள். இன்னொன்று என்னன்னா அது 9 கஜத்தில் இருக்கும், மற்ற அத்தனையும் 6 கஜத்தில் இருக்கும். கல்யாணத்துக்கு போகணும்னா 9 கஜம் கொடுத்துக்கணுங்கிற ஆசை இருக்கும். அதனால் அந்த அரக்கு வரணத்தில் இருக்கிற கூறப்படவை எடுத்து உடுத்தின்னு போடுவா. கூறப்படவையை கொடுக்கறச்சே மந்திரம் உண்டு. அடுத்தது முஞ்சி புல், புல்லு அது ஒரு வகை புல். அந்த புல்லை வைத்து சுத்தி அதிலிருந்து ஒரு மந்திரம் சொல்லுகிறான். ஆஷாசானா சௌமனசம் பிரஜாகம் சௌபாகியம் தனும் அக்னேர் அனுவிரதா பூத்வா சன்னஹே சுகிருதாயக்கம். அப்போ அக்னி பகவானிடத்துல இந்த பிள்ளை பிரார்த்திக்கிறான். ஏ அக்னியே, உன்னை கல்யாணத்துக்கு சாட்சியாக கூட்டு வச்சிருக்கேன். இதோ இந்த பெண்ணை சுற்றி இந்த முஞ்சி பிள்ளை சுற்றி விடுகிறேன். அவளுக்கு வேண்டி ஆரோக்கியத்தை கொடு, நல்ல மனத்தை கொடு, நல்ல பிள்ளை குழந்தைகளை பெண் குழந்தைகளை கொடு, எல்லாரிடத்திலையும் அன்பாக பழகக்கூடிய இனிமையான சுவாவத்தை கொடு, அவருடைய பதிக்கு நீண்ட ஆயுளை கொடு, அவளுக்கு தேகத்தை ஆரோக்கியத்தை கொடு, அவள் பேச்சு இனிமையாலே உலகமே வாழ்ந்து போக வேண்டும் என்று அக்னி பகவானிடத்திலேயே பிரார்த்திச்சுக்கிறோம். அக்னி தான் கல்யாணம்னா ரொம்ப முக்கியம். ஒரு கல்யாண மேடையில் அக்னியை கொண்டு வைக்கிறா பாருங்கோ, சிலதெல்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். செருப்பு போட்டுக்கொண்டு மேடைப்பக்கம் போவதே கூடாது. ஏன்னா அக்னி பகவானுக்கு மரியாதை இருக்கணும் இல்லையோ? அக்னே நய சுபதாராயேன்னு ஈசாவாசிய உபனிஷத்திலேயே அழகான மந்திரம். அக்னினா அக்ரம் நயதீத்யக்னி. அக்னினாலே நம்ம முன்னேற்ற பாதையில் நன்னா அழைச்சின்னு போவார். அக்னியை மட்டும் கெட்டியாக பிடிச்சுன்னுட்டோம்னு வச்சுங்கோ, அக்னியை கட்டியாக பிடிச்சிக்கணும்னா கையால் தொடணும்னு நினச்சிக்காதீங்க. அக்னி பகவானுடைய திருவடிகளை கட்டியாக பற்றி கொண்டால் அவர் நம்மளை முன்னேற்ற பாதையில் அழைச்சின்னு போவர். அதனால் அக்னியை கொண்டு மணமேடையில் வச்ச பிற்பாடு ஆறாரையோ திரும்பி பார்க்குறதே கூடாது. இப்போ ஒரு பழக்கம் நாம் வச்சுருக்கோம் இல்லையோ, அக்னி காரியம்லாம் முடிஞ்சு கல்யாணம் மொத்தம் முடிகிற வரைக்கும் வரிசையாக எல்லாரும் ஏதோ ஓதிடுறோம், பணம் கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், பரிசு பொருள் கொடுக்குறோன்னு வந்தாலும் அவர்களை திரும்பி பார்த்துட்டு அக்னியை அப்படியே விட்டுடக்கூடாது. ஏன்னா அவரை கூட்டு உட்காந்து வச்சுருக்க முடியோ, அவருக்கு வேண்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அனுப்பிச்ச பிற்பாடு தான் இன்னொருத்தரை பார்க்கணும். அதுக்கு நடுவில் தொடுறது, கை கொடுக்கறது, பணத்தை வாங்கிக்கிறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு 10-15 நிமிஷம் முடிஞ்சதுன்னா எல்லா காரியம் முடிஞ்சு போடும். அதுக்கப்புறம் தாராளமாக ஆரையும் பார்த்துக்கலாம், கை குறிக்கலாம் இல்லையோ. அதனால் கல்யாணம்னு இருந்தால் அக்னிக்கு முக்கியத்துவம் வேணும். அவரிடத்துல இந்த பெண்ணுக்கு வேண்டிய எல்லா ஆரோக்கியத்தையும் பிரார்த்தித்து கொண்டோம். அதுக்கப்புறம் தான் மாங்கல்ய தாரணம்னு நடக்கும். மாங்கல்ய தாரணத்தின் போது ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்க முடியாது, மந்திரம் அல்ல அது ஸ்லோகம் தான். மாங்கல்யம்
தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்தனாமி சுபகே த்வஞ்சீவ சரதசதம். நீ நூறு நூறு ஆண்டுகளுக்கு இந்த மாங்கல்ய கயிற்றோடே மஞ்சக்கயிற்றோடே நீடூழி வாழ்வாய். இது பிள்ளை சொல்கிறான். இந்த பிள்ளை எவ்வளவு சாமர்த்தியத்தோடு இந்த மந்திரம் சொல்கிறார் தெரியுமா? நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சி இந்த மாங்கல்ய கயிறு. இந்த மாங்கல்ய கயிறு நீருமா 100 வருஷத்துக்கு நன்னா இரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருக்கேங்கிறதுக்கு சாட்சியே மாங்கல்ய கயிறு தான். நீ அந்த மாங்கல்ய கயிறோட 100 வருஷம் இருன்னா அப்ப நான் 100 வருஷம் இருக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நான் இருக்கிறதுக்கே அந்த கயிறு தான் சாட்சின்னு விட்டா அவ்வளவு மரமுகமா இந்த பிள்ளை பிரார்த்தித்து கொண்டுதான் திருமங்கல்ய தாரணம் பண்றான். ஆனா அதற்கு ரிக்வேதத்தில் நேர மந்திரங்கள் இல்லை. பல நாட்களாக நம்ம முன்னோர்கள் பின்பற்றின்னு வந்திருக்கிறதா இந்த ஸ்லோகம். மாங்கல்யம் தந்துனா அனேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே தன் ஜீவ சரதசதம். நீ 100 ஆண்டுகளுக்கு நன்றாக இரு என்று சொல்லி மாங்கல்யத்தை கட்டுகிறான். அடுத்து செய்வது தான் கைத்தலம் பற்றுதல். ஆண்டாள் 10 பாசுரங்களாலே கண்ணனையே திருக்கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக கனவு கண்டாள். வாரணமாயிரம் சூழ வரம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று ஆச்சியார் திருமொழிங்கிற பிரபந்தத்தில் 10 பாசுரங்களாலேயும் கனவு கண்டாள். அதில் இது ஒன்னொன்றுமே சொல்லுவாள். காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான், கைத்தலம் பத்த கணா கண்டேன் தோழினான், அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான், தீவலம் செய்ய கணா கண்டேன் தோழினான், பொறிமுகந்த அட்டக்கணா கண்டேன் தோழினான் என்ன இந்த ஒரு ஒரு பாசுரமும் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, இதெல்லாம் கல்யாணத்தும் போது நடக்கிற சடங்குகள் தான். அடுத்து செய்ய வேண்டியது மாங்கல்ய தாரணம் ஆச்சுன்னா பாணி கிரகணம், கைத்தலம் பற்றுதல். கையை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். பிடித்தா அப்ப பிடித்த கையை வாழ்நாளில் எப்பவுமே கையை விடவே கூடாதுன்னு தான் அர்த்தம். இதைத்தான் ஜனகன் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே ராமரிடத்தே சொல்லுகிறான். இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதீட்ச ஏனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினா. இந்த சீதையனுடைய கையை ராமா உன்னுடைய திருக்கையாலே கட்டியாக பற்று. பிராட்டியினுடைய கைக்கு ஏற்றம், ராமனுடைய கைக்கு ஏற்றம். இங்கேயோ இப்படி வெங்கடேச பெருமாள், இப்படியோ பத்மாவதி தாயார். பத்மாவதி தாயாருடைய திருக்கையை செம்மையுடைய திருக்கை, அந்த திருக்கையைத்தான் வெங்கடேச பெருமாள் பற்றுகிறார். இன்னைக்கும் பெண்கள் இப்படி கீழ்நோக்கி மேலிருக்கக்கூடிய கையை இப்படி வச்சுக்கணும். ஆண்மகனோ அந்த கையை விரலோடே சேர்த்து பற்றுகிறார். அதற்கு பிற்பாடு கையை பிடித்து கொண்டு தான் சப்தபதி என்ன அக்னியை வலம் வருதல், 7 அடி எடுத்து வைத்து வலம் வருவர்கள். அதனால பாணி கிரகணம். அது முடிந்த பிற்பாடு பெண்ணனுடைய கால் கட்டவரலை பிடித்து வலக்கையாலே ஓரோர் அடியாக இந்த புள்ள எடுத்து வைக்கணும். இந்த 7 அடி அடித்து வைத்தல்ங்கிறது நம்முடைய பாரத தேசத்தினுடைய கல்யாண மரபுப்படி ரொம்ப முக்கியமானது. நீதிமன்றத்தில் ஒரு கல்யாணம் செல்லுபடி ஆகணும்னா கூட இந்த 7 அடி எடுத்து வச்சிருந்தா தான் செல்லுபடி ஆகும். வெறும மாங்கல்ய தாரணம் பண்ணிவிட்டதுக்காக செல்லுபடி ஆகாது. இந்த 7 அடி எடுத்து வைக்கச்சே புள்ள மந்திரம் சொல்கிறான் பாருங்கோ எவ்வளவு முக்கியம். ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, த்ரீணி விரதாய விஷ்ணுஸ்துவான் வேது, சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, பஞ்ச பசுப்பியோ விஷ்ணுஸ்துவான் வேது, ஷட் ருதுப்பியோ விஷ்ணுஸ்துவான் வேது, சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்துவான் வேது. இந்த 7 மந்திரம் சொல்கிறான். இது ஒன்னொன்னுலையும் இந்த பெண்ணை 1 அடி எடுத்து வச்ச உடனே விஷ்ணு அந்த அடியில் பின்னாடி வருவர். அடுத்த அடி எடுத்து வச்ச உடனே அடுத்து விஷ்ணு வருவர். 3வது அடி எடுத்து வைக்கச்சே 3வது அடியில் வருவர். இதை போல 7 அடிகளிலேயும் பின்தொடர்ந்து வந்து இந்த பெண்ணுக்கு வேண்டிய ஒரு செல்வத்தை கொடுக்கிறார். முதல் அடியில் விஷ்ணு வந்து ஏகமிஷே விஷ்ணுஸ்துவான் வேது, இந்த பெண்ணுக்கு வேண்டிய அன்னம் சோறு நிறைவாக இந்த குடும்பத்தில் எப்போ சோறு இருந்துட்டே இருக்கணும் அந்த வரத்தை விஷ்ணு உனக்கு கொடுக்கட்டும். 2வது அடி நல்ல தேக ஆரோக்கியம், துவே ஊர்ஜே விஷ்ணுஸ்துவான் வேது, நல்ல சக்தி உனக்கு விஷ்ணு கொடுக்கட்டும். த்ரீணி விரதாய விஷ்ணுஸ்துவான் வேது, நல்ல விரதம் இருக்கிறதுக்கு ஒரு சக்தி. ஏகாதசி பட்டினி கிடக்கணும்னு வச்சுங்கோ, அதுக்கு அந்த பெண்ணுக்கு சக்தி வேணும் இல்லையோ, அதற்கு வேண்டிய சக்தி கொடுக்கட்டும். சத்வாரி மாயோபவாய விஷ்ணுஸ்துவான் வேது, வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய சுகமத்தனை விஷ்ணு உனக்கு கொடுக்கட்டும். பஞ்ச பசுப்பியோ விஷ்ணுஸ்துவான் வேது, உனக்கு வேண்டிய பசு நிறை செல்வங்கள் அத்தனை விஷ்ணு உனக்கு கொடுக்கட்டும். பால் பொங்கணும், நிரம்ப இருக்கணும், குழந்தைகளுக்கெல்லாம் பால் நிரம்ப இருக்கணும். ஷட் ருதுப்பியோ விஷ்ணுஸ்துவான் வேது, 6 ருத்துக்கள் வசந்த ருத்து, கிரீஷ்ம ருத்து, சரத் ருத்து, வருஷ ருத்து, என்னென்ன ருத்துவோ அந்தந்த ருத்துக்கள் அத்தனை உனக்கு வேண்டி இன்பத்தை கொடுக்கட்டும். சப்தசப்தபியோ ஹோத்ராபியோ விஷ்ணுஸ்துவான் வேது, 7வது அடியில் விஷ்ணு உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு வேண்டிய ஹோமம், யாகம், யஜ்ஞம், விரதம் இது முதலானவற்றினுடைய சித்தியை உனக்கு விஷ்ணு கொடுக்கட்டும். 7 அடி எடுத்து வச்சுட்டு கடைசியாக அந்த பிள்ளை சொல்ல போகிறான், நானும் நீயும் ஓர் உடன்படிக்கைக்கு வந்து
வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை விட்டு நீயும் வெளியில போகக்கூடாது, இந்த உடன்படிக்கையை விட்டு நானும் வெளியில வரமாட்டேன். நாம் இருவரும் என கெட்டியான நண்பர்கள், நாம் இருவருமாக சேர்ந்து பிரம்மத்தை தேடப் போகிறோம் என்று சொல்லி கல்யாணம் நடைபெறுகிறது. அதனால சப்தபதியே நடந்தது. சப்தபதிக்கு பிற்பாடு பிரதான ஹோமம், அப்புறம்தான் அம்மி மிதித்தல். அந்த அம்மி கல்லில் எடுத்து பிராட்டியினுடைய காலை வச்சு சீனிவாச பெருமாள் சொல்றார், ஆதிஷ்டேனம் அஸ்மானம் அஸ்மேவத்வா ஸ்திராபவ. இந்த அம்மி கல்லை போல மனசை திருடமாக்கிக்கோ, ஏன்னா புகுந்த வீட்டுக்கு போறேன், அங்கே இந்த சுகம்லாம் கிடைக்குமாங்கிறது தெரியாது. எத்தனை கட்டப்படணுமோ எவ்வளவு பொறுப்பு சுமக்கணுமோ அம்மி கல்லை போல உறுதியாக இருக்க வேண்டும் என்ன இந்த பெண்ணுக்கு சொல்லி மேற்கொண்டு கல்யாணம் நடக்கிறது. லாஜஹோமம் பொறிமுகந்த அட்டக்கனாக்கண்டேன், பெண்ணினுடைய கையில பொறி முழுக்க வச்சு அந்த பொறியை கொண்டு போய் அக்னி தேவனிடத்திலே சேர்த்து நீண்ட ஆயுசை இருவருக்கும் பிரார்த்தித்தல். இப்படி பல சடங்குகளோட கல்யாணம் நடக்க வேண்டும். அதை போலத்தான் வெங்கடேச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா கல்யாணம் நடந்து பெருமான் பிராட்டியினுடைய கையை பற்றி கொண்டிருக்கிறான். அவர்கள் ரெண்டு பேரும் இருந்த அழக பார்த்த உடனே மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை, இதை போலவே எப்போதும் இவர்கள் இருந்தால் நாம் சேவிச்சுட்டே இருக்கலாமோ இல்லையோ அப்படிங்கிற பிரார்த்தனை கிணங்கத்தான். எப்போ உயிருள்ள திருமேனியோடு இருந்த பெருமாளும் பத்மாவதி தாயாரும் ஒரு விக்கிரக ரூபத்திலே மாறிக்கொண்டார்கள். அப்போ ராஜாவை கூப்பிட்டு, நீயே நாம் இருப்பதற்கு ஒரு அழகிய கோயிலை நிர்மாணிப்பாய் என்று பெருமாள் சொல்ல, அப்போதான் திருமலையிலே கோயில் கட்டப்பட்டது. பெருமாளும் தாயாருமாக அன்றிலிருந்து இன்று வரை இருக்கிறார்கள். இது ஒரு பக்கத்தில் நடந்துட்டுருக்கிறச்சே, நல்ல வேலை சூரிய பகவான் நேர தாயார் கரவீரபுரத்துக்கு ஓடினார். லக்ஷ்மி அங்கே தவஸ் பண்ணிருக்காளோ இல்லையோ, அவளையும் சரின்னு சொல்லி அழைத்து கொண்டு வர அவள் அங்கிருந்து புறப்பட்டு தான் திருச்சுகவனூர் திருச்சானூர் திருச்சானூர்னு சொல்கிற மொழியோ அந்த இடத்திலே வந்து கீழே திருப்பதியிலே கோயில் கொண்டாள். மேல திருப்பதியிலே சீனிவாச பெருமாள் தன் திருமார்பிலேயே நாச்சியாரோடு எப்போதும் எழுந்தொழி இருக்கிறாள். கீழ திருப்பதியிலே தாயார் வந்து இருக்கிறாள். இங்கே கீழே வந்து தன்னை சேவிச்சுட்டு மேலே போர்வாளுக்கெல்லாம் இவள் அனுகிரகித்து அனுகிரகித்து மேலே அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறாள். புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்திலே தான் விக்கிரக ரூபத்தை ஏற்றுக்கொண்டு அன்றிலிருந்து பெருமான் அங்கேயே சேவை சாதிக்கிறார். அதே போல திருச்சானூர்ல தாயார் கார்த்திக மாசம் சுக்லபக்ஷத்தில் பஞ்சமி திதி, அதான் பஞ்சமி தீர்த்த உற்சவம்னு சொல்லுவார்கள், அன்று தொடங்கித்தான் தாயார் அந்த இடத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறாள். அதனால ஒரு பக்கம் தாயார் கீழே, ஒரு பக்கம் பெருமான் மேலே, பெருமான் தன்னுடைய திருமார்பிலேயே இவர்களை விட்டு பிரியாமல் எப்போதும் ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த சீனிவாச பெருமானுடைய அனுகிரகத்தாலே உலகம் முழுக்க இன்றும் வாழ்கிறது. நம்மாழ்வார் இவர்களை முன்னிட்டு தான் சரணாகதி அனுப்பிக்கிறார். அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்க உரமார்பா, நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்னில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன் திருமார்பிலிருக்கு நாச்சியார முன்னிட்டு கொண்டு உன் திருவடிகளை பற்றுகிறேன், நீ திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாய், உலகத்தில் எல்லா திருக்கல்யாணங்களும் நன்னா நடக்கணும், எல்லா மாப்பிள்ளையும் பெண்ணும் நன்னாக வாழ வேண்டும், தர்மத்தில் ஸ்ரத்தை இருக்க வேண்டும், வேதசாஸ்திரம் சொன்னபடிக்கு நடக்க வேண்டும், ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டும், ஞானமும் பக்தியும் பெருக வேண்டும், உன் அனுகிரகம் அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும் என்று நிச்சலும் நாம் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். அவ்வெம்பெருமானுக்காக இன்னைக்கும் சுப்பிரபாதம் மங்களம் பிரபத்தி என்று பலவற்றையும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி அந்த சுவாமி தான் பாடி வைத்தார். இப்பேற்பட்ட திவ்யதேசம் ராமானுஷராலே புகழ், அனந்தாழ்வானாலே புகழ், பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவாலே புகழ், அதே போல வேதாந்த தேசிகன் மணவாள மாமுனிகள் ஆகியோராலே புகழ், ருகுவேருக்கு 9 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறபடியாலே ஏற்றம், ருக்வேதமே கொண்டாடினபடியாலே ஏற்றம், புராணங்கள் அத்தனையும் வாசித்தபடியாலே ஏற்றம். அவரவரே வெங்கடமலை வெங்கடமலையே, அதற்கு சமானமாக மற்றொன்று ஆகப் போகிறதா? அந்த செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் இப்போது கல்யாணம் பண்ணி கொண்டு பத்மாவதி தாயாரும் சீனிவாச பெருமாளுமாக சேர்ந்து சேவை சாதிக்கிறாளோ இல்லையோ அவர்களுக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம், வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா, சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. வெங்கடேஷ பெருமானே, நீ என்றும் எப்போதும் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன்.